வணக்கம். பொது முடக்கம் காலத்திலும் கூட தமிழ் முழக்கத்திற்கு தடையில்லை, தமிழ் முழங்குவதற்கு தடையில்லை என்று இன்றைக்கு உலகமெங்கும் இணையத்தில் கூட நாம் இணைந்திருக்கின்றோம். தமிழால் இணைவோம் என்று நாம் சொன்னோம். இன்றைக்கு இணையத்தில் இணைந்து தமிழோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பொதிகை தமிழ் சங்கம் பல்வேறு நிகழ்ச்சிகளை இணையத்தில் நடத்தியிருக்கிறது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோடும் நெல்லை அரசு அருங்காட்சியகத்தோடும் இன்னும் பல நிறுவனங்களோடு நடத்தி கொண்டிருந்த நாம் ஒரு சிறப்பான முறையில் இன்றைக்கு நாம் மதுரை உலக தமிழ்ச் சங்கம் மதுரையோடு இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நாம் கருதுகிறோம். உலக தமிழ்ச் சங்கம் மதுரையினுடைய இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் மிகு முனைவர் அன்பு செழியன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்கள். அவர்கள் என் மீது பொதிகை தமிழ்ச் சங்கத்தின் மீதும் ஒரு மிகுந்த ஒரு அளவுகடந்த அன்பு. அவரோடு நாம் ஹலோ இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் பெருமைப்படுகின்றோம். உலக தமிழ்ச் சங்கம் மதுரையில் அமைந்திருக்கின்ற உலக தமிழ்ச் சங்கம் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசைக்கிணங்க அவரது உத்தரவின்படி அந்த சங்கம் துவக்கப்பட்டு உலகத்தில் இருக்கின்ற எல்லா தமிழர்களையும் ஒரு குடையின் கீழ் எல்லா தமிழ் சங்கங்களையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து தமிழை உலகங்களும் ஆளுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட அந்த உன்னதமான அந்த உயர்ந்த உலக தமிழ்ச் சங்கம் மதுரையோடு பொதிகை தமிழ்ச் சங்கம் இணைந்திருப்பது என்பது பாரம்பரியமிக்க ஆனந்த விகடனோடு நேற்று முளைத்த சுட்டி விகடன் இணைவது போல நான் நினைக்கிறேன். பெரிய பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, பிரமிப்பாக இருக்கிறது. உலக தமிழ்ச் சங்கத்தோடு பொதிகை தமிழ்ச் சங்கம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை இந்திய நாட்டினுடைய விடுதலை நாள் சிறப்பு கவியரங்கமாக பன்னாட்டு கவியரங்கமாக நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு உலக தமிழ்ச் சங்கம் மதுரையினுடைய இயக்குனர் அவர்கள் முனைவர் அன்புச்சொழியன் அவர்கள் தலைமையுரையாற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பிரமாதமான கவியரங்கம் இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை கவிஞராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருப்பவர் லண்டனில் குடியிருந்து வரும் கவிஞர் புதுயுகன் அவர்கள். புதுயுகன் என்பது ஒரு நவீன புரட்சிகரமான கவிஞர். உலக தமிழ் இணைய இதழில் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதி வந்து கொண்டிருக்கிறார். நாம் உலக தமிழ் இணைய இதழை பற்றி நான் இந்த நேரத்தில் சொல்லுகிற பொழுது ஒரு சிறிய வருத்தமான செய்தியை நாம் இப்பொழுது பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உலக தமிழ் இணைய இதழினுடைய ஆசிரியரும் தமிழக அரசினுடைய மொழிபெயர்ப்புடைய இயக்குநருமான முனைவர் நான் அருள் அவர்களுடைய அன்பு தாயார் மருத்துவ மேதை தாரா நடராஜன் அவர்கள் காலமான செய்தியை நாம் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கின்றோம். அவருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து முனைவர் அருள் ஐயா அவர்களுக்கு முனைவர் அருள் ஐயா அவர்களுக்கு மன உறுதியை இறைவன் வழங்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலோடு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். கவிஞர் புதுயுகன் அவர்கள் தமிழ் உழைத்த பொதிகமலை சாரல் அருகே திருநெல்வேலியில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞர் ராமானுச கவிராயர் அவருடைய பேரர். இன்றைக்கு லண்டன் மாநகரில் இருந்து கொண்டு தமிழ் பணியாற்றுகிற பல கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறார். நவீன கவிஞர், புரட்சிகரமான கவிதைகள் எழுதக்கூடிய ஆளுமை மிக்க ஒரு கவிஞர். அவரை இன்றைக்கு தலைமையேற்று இந்த கவியரங்கத்தை நடத்துகிறார். இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர நாள் 74வது விடுதலை நாள் விழாவினை இன்றைக்கு நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்ற இந்த நேரத்திலே உலக தமிழ்ச் சங்கம் மதுரையும் பொதிகை தமிழ்ச் சங்கம் திருநெல்வேலியும் இணைந்து இந்த விடுதலை நாள் சிறப்பு கவியரங்கத்தை இன்றைக்கு அரங்கேற்றியிருக்கின்றோம். சுதந்திரம் தந்தது
என்கின்ற பொது தளத்தின் கீழ் பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாழ்வுரிமை, கடமை உணர்வு, பொறுப்புணர்வு, மனித நேய் உணர்வு என்கின்ற ஆறு துணை தலைப்புகளில் ஆறு கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை இந்த சபையில் வைக்க இருக்கிறார். வட அமெரிக்காவிலிருந்து கவிஞர் ஆனந்தி சுப்பையா அவர்களும், இலங்கையில் இருந்து செல்வி பரமசிவம் இந்துஜா அவர்களும், சிங்கப்பூரில் இருந்து கலைவாணி இளங்கோ அவர்களும், மலேசியாவில் இருந்து ஏய்முண்டசாமி அவர்களும், சென்னை தலைமைச் செயலகத்து தலைமை தமிழ் மன்றம் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அதனுடைய தலைவர் கவிஞர் சதீஷ்குமார் அவர்களும், நெல்லையை சார்ந்திருக்கின்ற குறும்பட இயக்குனர் கவிஞர் முத்தமிழ் ஆகிய ஆறு பேரும் தங்களுடைய கவிதைகளை இங்கு நிறையிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய வளவமைஞர் திருமதி ஜான்சிரடி அவர்கள் நன்றி உரையை நடத்தியிருக்கிறார்கள். நான் அத்தனை பேரையும் வரவேற்கின்ற இடத்தில் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். முதன் முதலாக வரவேற்பிற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு இயக்குநர் அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு வரவேற்புரையை நான் சொல்ல வருகிறேன். உலக தமிழ்ச்சங்கம் மதுரை இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா தமிழ் அமைப்புகளோடும் பல்வேறு இணையவழி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சுண்டைக்காய் பொதிகை தமிழ் சங்கத்தையும் தன்னோடு இணைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதியை வழங்கிய ஆற்றல் மிகு முனைவர், ஆற்றல் மிகு இயக்குனர் நீங்கள் மரியாதைக்குரிய நாங்கள் எப்படி தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் முனைவர் விஜயராகன் அவர்களை எப்படி எங்கள் நெஞ்சத்தில் எங்களுடைய மனதில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றனோ அதுபோலத்தான் மதுரை உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் அன்புச்செழியன் ஐயா அவர்களையும் என்னுடைய நெஞ்சில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு இயக்குனர் அவர்கள் முதலில் அனுமதி தந்திருப்பது தந்திருந்த காரணத்தினால் தந்தமைக்காக பொதிகை தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் உலக தமிழ் கவிஞர்கள் சார்பாகவும் இயக்குனர் முனைவர் அன்புச்செழியன் ஐயா அவர்களுக்கு நன்றியினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையுரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கிறார் நம்முடைய இயக்குனர். இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பாக இயக்குநர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள், இயக்குநர் அவர்கள் இன்னைக்கு எங்கோ ஒரு இடத்தில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், ஆனால் அவர் எங்கோ இருக்கிறார், அவர் இருக்கிற இடத்தை எனக்கு சொல்லுவதற்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது, ஒரு ரோட்டோரமாக இருக்கிறார் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆகவே எங்கிருந்தாலும் நம்முடைய இதயத்தில் இருக்கிறார், நம்மோடு இணையத்தில் இணைந்திருக்கிறார். தலைமையுரை ஆற்றி இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கின்ற உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய மதுரை உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் ஆற்றல் மிகு முனைவர் அன்புச்செழியன் அவர்களை உலக தமிழ் கவிஞர்கள் சார்பாகவும் பொதிய தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் வருக வருக என்று நான் இருகரம் கூப்பி அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். நிகழ்ச்சியிலே கவியரங்கத்திலே தலைமையற்றி நடத்த வேண்டும் என்று நான் லண்டனில் இருக்கின்ற கவிஞர் பொது யுகனையை நான் தொடர்ந்து கொண்டு கேட்டபொழுது உடனடியாக சம்மதித்தார். இயக்குநர்கள் சொன்னது போல அவர் நெல்லை மண்ணை சார்ந்தவர் என்பதற்காக அல்ல, மிகப்பெரிய தமிழ் அறிஞருடைய பாரம்பரியத்தில் வந்தவர். ராமானுச கவிராயர் நெல்லை மண்ணை சேர்ந்த கவிஞர், தமிழ் அறிஞர் ராமானுச கவிராயருடைய மகன் வழியை சேர்ந்த கவிஞர் பொதுயுகன் அவர்கள் இன்னைக்கு முனைவர் நான் அருள் அவர்களுடைய ஆசிரியராக கொண்டு வெளிவந்து கொண்டிருக்கின்ற உலக தமிழ் இணைய இதழில் வாரந்தோறும் கட்டுரை எழுதி வந்து புரட்சிகரமாக ஒரு புதுமையான ஒரு கவித்துவமான நடையினில் ஒரு கட்டுரையை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். உலக தமிழ் இணைய இதழை படித்திருப்பவர்கள் புது யுகனை நீங்கள் தெரிந்திருக்க பல கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார். திருநெல்வேலியிலே அவருடைய கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு அவர் மிகப்பெரிய ஆளுமை மிக்க புதுயுகன் அவர்கள், அவருடைய நேரத்தினுடைய பழு, அவருடைய வேலை பழு, அவருக்கு நேரம் கிடைப்பதே மிகச் சிரமமான ஒன்று. ஒரு மாதத்திற்கு முன்பாகவே ஆகஸ்ட் 15ஆம் தேதி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைய வேண்டும் என்று நான் ஒரு மாதத்திற்கு முன்பு அவர்களை கவிஞர் பொதுயுகன் அவர்களை சொந்த மண்ணில்
புதிய தமிழ் சங்கம் சார்பாக வருக வருக என்று அன்போடு நான் வரவேற்றேன். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கவிதை வாசிப்பதற்காக வட அமெரிக்காவிலிருந்து வட அமெரிக்க தமிழ் ஆர்வலர்கள் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆற்றல்மிகு கவிஞர் திருமதி ஆனந்தி சுப்பையா அவர்களை புதிய தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பாகவும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இலங்கையிலே பல்கலைக்கழகத்தில் ஒரு 3 ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவி பரமசுவாமி இந்துஜா அவர்கள். புதிய தமிழ்ச்சங்கம் ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக ஒரு உலக அளவில் ஒரு கவிதை போட்டியை நடத்தி கொரோனா கற்றுக் கொடுத்த வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு மகாகவி பாரதியினுடைய அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே என்கின்ற ஈச்சடியாக வைத்து நடத்திய கவிதை போட்டியிலே உலகளாவிய அளவில் ஒரு இளம் படைப்பாளிகளுடைய பிரதிநிதியாக பரமசுவாமி இலங்கையைச் சேர்ந்த அந்த மாணவியினுடைய கவிதை சிறந்த கவிதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாணவி இன்றைக்கு இந்த நிலையத்தில் இணைந்திருக்கிறார் நம்முடைய கவிதை வாசிப்பதற்காக. இலங்கையைச் சேர்ந்த பரமசுவாமி இந்துஜா அவர்களை புதிய தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் மதுரை உலக தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இது இந்த நிகழ்ச்சியில கலந்து கவிதை வாசிப்பதற்காக சிங்கப்பூரை சார்ந்திருக்கின்ற கவிஞர் இளம் கவிஞர் கலைவாணி இளங்கோ அவர்கள் ஒரு ஆற்றல் மிகு ஒரு கவிஞர் எழுத்தாளர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கவிதைக்காக நாம் காத்திருக்கிறோம். சிங்கப்பூர் கவிஞர் கலைவாணி இளங்கோ அவர்களை உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரை மற்றும் பொதிக தமிழ்ச்சங்கம் எல்லை சார்பாக வருக வரவேற்று வருகிறேன். நன்றி. மலேசிய நாட்டில் இருக்கின்ற கவிஞர் ஜெயங்கொண்டர் சாமி அவர் ஒரு ஆளுமை மிக்க ஒரு கவிஞர். சமீபத்தில் தான் நம்மோட அறிமுகமானவர். நாம் சொன்ன உடனே இந்த நிகழ்ச்சியிலே வந்து தன்னுடைய கவிதையை வாசிப்பதற்காக தருவதற்காக தமிழின் ஆர்வத்தின் காரணமாக தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் ஜெயங்கொண்டர் சாமி மலேசியாவில் இருந்திருக்கிறார்கள். அவர்களை உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரை மற்றும் பொதிக தமிழ்ச்சங்கம் எல்லை சார்பாக வருக வருகின்றனர். இன்னும் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் தமிழ் மன்றம் என்று ஒன்று அமைப்பினை வைத்து அங்கே அருமையான கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய தமிழ் வளர்ச்சி பணியை தமிழ் ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து அத்தனை பேர் அரசு ஊழியர்கள் அரசு அலுவலர்கள் கவிஞர் சதீஷ்குமார் கூட ஒரு பிரிவு அலுவலராக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆற்றல்மிகு கவிஞர் பல கவிதை போட்டிகளில் அவர் பரிசுகளை வென்றவர் கவிஞர் சதீஷ்குமார் அவர்களை தலைமைச் செயலகத்தினுடைய ஊழியர் என்பதை தாண்டி ஒரு மிகச்சிறந்த தமிழ் கவிஞர் ஒரு படைப்பாளி என்கின்ற முறையில் உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரை மற்றும் பொதிக தமிழ்ச்சங்கம் நெல்லை சார்பாக கவிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். நெல்லையை சார்ந்திருக்கின்ற குறும்படத்தினுடைய இயக்குனர் கவிஞர் முத்தமிழ் அவர்கள் ஒரு இணைய வழியில் ஒரு கதிர்டிவி என்கின்ற ஒரு நிறுவனத்தில் நடத்தி வருகிறார்கள். ஒரு ஆற்றல் மிகு ஒரு கவிஞர் அவர். கடந்த 100 நாட்களுக்கு மேலாக உலக வரலாறுகளை பல நூல்களில் இருந்து கருத்துக்களை திரட்டி ஒரு 108 நாட்களுக்கு மேலாக இணையவழியிலே சொற்பொழிவுகளை வழங்கி வருகின்ற கவிஞர் முத்தமிழ் அவர்களை உலக தமிழ்ச்சங்கம் மதுரை மற்றும் பொதிக தமிழ்ச்சங்கம் நிர்ணயங்களின் சார்பாக இதற்கெல்லாம் மேலாக இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு இயக்குநர் அவர்கள் நானும் அறிமுகமானவர்கள் என்னுடைய நெஞ்சில் இயக்குனர் இருக்கிறார் என்று சொன்னாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு இயக்குனர் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு பாலமாக உறவு பாலமாக இருந்து செயல்பட்டவர் உலக தமிழ்ச்சங்கத்துடைய மதுரையினுடைய வளவமையர் திருமதி ஜான்சி ராணி அவர்கள். திருமதி ஜான்சி ராணி அவர்கள் உலக தமிழ்ச்சங்கத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் சந்திக்கிற பொழுது மிக மகிழ்ச்சியோடு என்னை வரவேற்க அருமை சகோதரி ஜான்சி ராணி அவர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நன்றி உரையாற்றி கிடைக்கிறார்கள். அவர்களையும் புதிய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வருக வரையில் இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தொழில்நுட்ப உதவி நெறி ஆடுகை என்று சொல்லக்கூடிய அந்த பணியை இன்றைக்கு நம்ம எத்தனை திரைப்படங்களை பார்க்கின்றோம் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருப்பவர்கள் முன்னணியில் இருப்பார்கள்.
அதை இயக்கியவர்கள் பின்னணிதான் இருப்பார்கள், அவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அதுபோல இந்த நிகழ்ச்சி திரையின் திரையில் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த திரையில் நாம் முன்னணியில் இருப்பதற்கு பின்னணியாக இருந்து தொழில்நுட்ப உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற நிலை அரசு அருங்காட்சியகத்துடைய காப்பாட்சியர் திருமதி சிவசத்தியவள்ளி அவர்களையும் உலக தமிழ்ச்சங்கம் மதுரை மற்றும் பொதிக தமிழ்ச்சங்கம் சார்பாக மருந்து வருகை இந்த நிகழ்ச்சியிலேயே எத்தனையோ அறிஞர்கள் கலந்திருக்கிறார்கள். மலேசியாவை சேர்ந்திருக்கிறார்கள் ஐயா பேர் ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார் பரசுராமன் இணைந்திருக்கிறார், பல்வேறு இலங்கையில் இருந்து அமெரிக்காவில் இருந்து சிங்கப்பூரில் இருந்து இந்தியாவின் பல இடங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற எல்லா தமிழ் ஆர்வலர்களின் உலகத்தமிழ்ச்சங்கம் மதுரை மற்றும் பொதிகை தமிழ்ச்சங்கம் சார்பாக வருக வருக என்ற வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி. தொடர்ந்து இந்நிகழ்ச்சிக்கு தலைமை உரையாற்றி இந்த விடுதலை நாள் சிறப்பு கவியரங்கத்தை தொடங்கி வைக்க வருமாறு மதுரை உலகத்தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆற்றல் மிகு இயக்குனர் எனது தனிப்பட்ட பாசத்திற்கும் நேசத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அது ஒரு விதம், பாசத்திற்கும் நேசத்திற்கும் அது ஒரு விதம், இரண்டுக்கும் சேர்த்து பொருத்தமானவர் இயக்குனர் முனைவர் அன்பு செழியனவர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல மீண்டும் சொல்லுகின்றேன், தமிழ் வளர்ச்சி துறையினுடைய இயக்குனர், உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் முனைவர் விஜயராகவன் அவர்களை நாம் எப்படி என்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறேனோ அதே சுமையோடுதான் இயக்குனர் அன்பு செழியன் அவர்களையும் சுமந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள் ஐயா உங்களுடைய தலைமை உரையை தாருங்கள். மதுரை உலக தமிழ்ச்சங்கமும் நெல்லை பொதிகை தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்துகின்ற இந்த விடுதலை திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியில் இணைய வழி பன்னாட்டு கவியரங்கை மிகச் சிறப்பாக தனக்கே உரிய ஆற்றலின் அடிப்படையில் இங்கு ஒருங்கிணைத்திருக்கின்ற ஐயா பொதிகை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் திரு தேரா அவர்களே, இணையத்தால் மட்டுமல்ல இந்த நிகழ்வு குறிப்பாக இப்பொழுது இந்த தீநுண்மை காலத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே இணையத்தால் இணைவது மட்டுமல்ல இதயத்தால் இணைந்த நிகழ்ச்சிகள் என்பதுதான் உண்மை. நேரடியாக நாம் நடத்தக்கூடிய நிகழ்வுகளை காட்டிலும் இந்த இணையத்தால் இணைந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் பசுமை மாறா நிகழ்வுகளாக என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்து வருகின்றன என்பதை இந்த ஒரு மூன்று திங்களாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து இங்கு வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய ஐயா நெல்லை தமிழ் பொதிகை தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் திரு பேரா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்திருக்கக்கூடிய எங்களுடைய, அதான் நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டேன், இது உலக தமிழ்ச் சங்கத்தின் இணைந்து நடத்தக்கூடிய நிகழ்வுதான். ஆகவே எல்லா உறவுகளையும் இந்த உலக தமிழ்ச் சங்கத்திலே மீண்டும் பார்ப்பதற்கு இன்றைக்கு இரண்டாவது முறையாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே ஐயா மெல்போனில இருந்து இணைந்திருக்கக்கூடிய திரு நாகை சுகுமாரன் அவர்களே, மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா திரு மலேசிய ராஜேந்திரன் அவர்களே, இவர் பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் கூட உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்து வருவது இந்த உலக தமிழ்ச்சங்கம் இதனுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு உத்வேகம் அளிப்பதாகவும் அமைந்திருக்கிறது என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல ஐயா தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேலாள் தமிழ் பேராசிரியர் ஐயா உதயசூரியன் அவர்களும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கின்றார்கள். அதுபோல் மதுரை தொல்காப்பியர் மன்றத்தினுடைய நிறுவனர் ஐயா இருளப்பன் அவர்கள் இங்கு இணைந்திருக்கின்றார்கள். மேலும் தமிழ் வளர்ச்சித்துறையை சார்ந்த பணியாளர்கள் பலர் இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்றார்கள். உலக தமிழ்ச்சங்கத்தின் பணியாளர்களும் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நான் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அனைவரையும் நான் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல ஐயா பேரா குறிப்பிட்டதை போல இந்த உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய
निकवे मतमल अहिक आयुमी जानसराणी नंबर
இணைய தமிழ் கூடல் என்றும் ஆய்வரங்குகள் என்றும் பல நாடுகளோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆய்வரங்குகளின் ஊடே ஒரே மாதிரியான நிகழ்வுகள் இல்லாமல் ஒரு பல்சுவை நிகழ்வாக உலக தமிழ் சங்கத்தினுடைய நிகழ்வினை மாற்றி அமைத்திருக்கிறது என்று சொன்னார். நாங்கள் அந்த காந்திய சிந்தனை கல்லூரியோடு நடத்திய அந்த கருத்தரங்கமும் இப்பொழுது இந்த பன்னாட்டு கவியரங்கமும், கவிதையும் இருக்கிறது, கருத்தும் இருக்கிறது, ஆய்வும் இருக்கிறது. இது அத்தனையும் சிறந்த ஒரு செயல்பாடுகளாகத்தான் உலக தமிழ் சங்கத்தினுடைய செயல்பாடுகளும் நிகழ்ச்சிகளும் அமைந்திருக்கின்றன என்பதற்கு உதவியாக இன்றைக்கு பேரா அவர்களுடைய இந்த நிகழ்வு, இந்த செயல்பாடு உலக தமிழ் சங்கத்தோடு அவர் இணைந்து நடத்தியது எங்களுக்கு பெருமை அளிப்பதாக இருக்கிறது. அவர் கேட்டதும் நாங்கள் பெருமனதோடு இதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். அப்படியல்ல உலக தமிழ் சங்கத்தின் நோக்கம், அது சிறு சங்கமாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய சங்கமாக இருந்தாலும் சரி, அந்த சங்கங்களுடைய செயல்பாடுகளை ஊக்குவிப்பதிலும் அந்த சங்கங்களையும் இணைத்து அரவணைத்து செல்வதிலும் அதைதான் அடிப்படை கொள்கையாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த உலக தமிழ்ச்சங்கம். ஆகவே இந்த பொதிகை தமிழ்ச்சங்கம் மட்டுமல்ல, வேறு எந்த தமிழ்ச்சங்கங்கள் இப்படி ஆர்வத்தோடு தமிழை வளர்க்கக்கூடிய வகையிலே முன்னெடுத்து செல்வதற்கு தலைப்பட்டாலும் அதற்கு உலக தமிழ்ச்சங்கம் உறுதுணையாக இருக்கும், தோள் கொடுக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவே இது ஏதோ ஒரு தனிநபருக்குரிய சொந்தமான ஒரு உடைமை கிடையாது, இது பொதுவாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரு அமைப்பு தான் இந்த உலக தமிழ்ச்சங்கம் என்பது. அந்த வகையிலே உங்கள் அனைவருக்குமே இதுல உரிமை உண்டு, அந்த உரிமையை நீங்கள் சரியான வகையிலே பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். அந்த உரிமை தமிழ் மொழியை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருத்தல் வேண்டும். தமிழினுடைய கலைகளையும் பண்பாட்டு கலாச்சார கூறுகளையும் அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்வதாக இருத்தல் வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பெரும் உன்னதமான பணியை முன்னிறுத்தியதாக இருத்தல் வேண்டும். அப்படி இருக்கின்ற போது உலக தமிழ்ச்சங்கம் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணை புரியும் என்பதை நான் இங்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன். அதே போல இந்த தலைப்பினை மிகச் சிறப்பாக தேர்வு செய்திருக்கின்றார் என்றுதான் நினைக்கின்றேன். நான் இந்த விடுதலை தந்தது என்ற இந்த பெருந்தலைப்பின் கீழ் ஒரு 6 உட்தலைப்புகளை அவர் அமைத்திருக்கின்றார். இந்த 6 உட்தலைப்புகளை 2 பிரிவாக எனக்கு வந்து பார்க்க தோன்றுகிறது. பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாழ்வுரிமை என்பதை ஒரு பகுதியாகவும், கடமை உணர்வு, பொறுப்புணர்வு, மனிதநேய உணர்வு என்பதை இன்னொரு பிரிவாகவும் பிரித்து பார்க்கலாம். விடுதலை உணர்வு, விடுதலை என்பது என்ன தந்தது என்பதை இப்படி ஒரு நிகழ்வினை நிகழ்வினை வைத்து நாம் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களை ஒருங்கிணைத்து நிகழ்ச்சி நடத்துகின்றோம் என்று சொல்வது மிகப்பெரிய விடுதலை கிடைத்தது தான் நமக்கு. அது சுதந்திர தாய் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உரிமையிலே வந்து இந்த உரிமை தான். இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியினை அமைத்து இதில் இது இந்த நாடு இதை செய்தது அல்லது இதை செய்யவில்லை, இந்த உரிமை நமக்கு இதற்கு கிடைத்திருக்கிறது, இந்த உரிமையை இன்னும் முழுமையாக நாம் அனுபவிக்கவில்லை என்று எப்படி நாம் நம்முடைய மனம் திறந்து உள்ளதை உள்ளவாறு வெளிப்படையாக சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதோ, இந்த வாய்ப்பை கொடுத்ததுவே இந்த சுதந்திரம் தான் என்பதை நாம் நினைவிலே கொள்ளுதல். அந்த அடிப்படையில் இந்த பேச்சுரிமையாக இருந்தாலும் சரி, அது எழுத்துரிமையாக இருந்தாலும் சரி, இது இரண்டும் கலந்திருக்கக்கூடிய வாழ்வு உரிமையாக இருந்தாலும் சரி, இந்த மூன்றும் சுதந்திரத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைத்த உரிமைகள். இந்த உரிமைகளை வைத்துக் கொண்டு நாம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகள் என்பதை இந்த எஞ்சி இருக்கக்கூடிய 3 தலைப்புகளாக நான் பார்க்கின்றேன். 1, நமக்கு தேவையான கடமை உணர்வு. இன்னொன்று, ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய பொறுப்புணர்வு. 3, மனித நேய உணர்வு. இந்த வாழ்வு உரிமை என்று சொல்வது, இந்த வாழ்வு உரிமை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாழ்வதற்கு உரிமை பெற்றவர்கள். அவன் அடிமையாக, அவன் வந்து ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, உயர் ஜாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் மனிதர்கள் என்ற நிலையிலே சம உரிமை பெற்றவர்கள். அத்தகைய வாழ்வு உரிமை அவர்களுக்கு நிலைக்க வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்புணர்வு வேணும். அதே நேரத்தில் மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய அந்த மனிதனை உணர்வு என்பது வேண்டும். அதே போல் நம்முடைய கடமைகள், இந்த நாட்டிற்காக நம்முடைய கடமைகள் என்ன, இந்த சமுதாயத்திற்காக நம்முடைய கடமைகள் என்ன, அதுபோல நம்முடைய நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்திலே நம்முடைய கடமைகள் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து பார்த்து அந்த கடமை உணர்விலே கொஞ்சம் கூட வலுவாமல் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டு மனித உயர்வு, மனிதநேய உணர்வும் அவனிடத்தில் இருக்குமேயானால் இந்த பேச்சுரிமையும் சரி, எழுத்துரிமையும் சரி, வாழ்வு உரிமையும் சரி, என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் தந்த, விடுதலை தந்த உரிமைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிணமிக்கும் என்பதை நான் இந்த தலைப்புகளை ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற போது எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. அந்த சிந்தனையை நான் இங்கு முன்வைத்து ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல நான் இன்னொரு செய்தியை இங்கு பதிவு செய்ய மறந்து விட்டேன்.
முன்னணியின் பின்னணியாக குறிப்பிட்டார். இன்றைக்கு உலக பொது பொதிகை தமிழ்ச்சங்கமாக இருந்தாலும் சரி, பேராவாக இருந்தாலும் சரி, அவருடைய நிகழ்வுகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்று சேர்ந்திருக்கின்றன. அதே மாதிரி பொதிகை தமிழ்ச்சங்கம் என்றால் அத்தனை பேரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு மிகச்சிறந்த செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய சங்கமாக இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய பின்னணியில் இந்த அவருடைய முன்னெடுப்புகளுக்கு உறுதுணையாக நமது காப்பாட்சியர் அவர்கள், சிவசத்தியவல்லி அவர்கள், நெல்லையினுடைய காப்பாட்சியர் அவரும் இந்த தமிழின்பால் கொண்டிருக்கக்கூடிய உணர்வின் காரணமாக தமிழால் மிகப்பெரிய அளப்பரிய பணிகளை எல்லாம் இவரோடு இந்த பொதிகை தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து நடத்தி வருகின்றார். அந்த அளவுக்கு தொழில்நுட்ப நிலையிலும் வேறு சில அவர்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய நிலையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த சிவசத்தியவல்லி அவர்கள், அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறை அருங்காட்சியகத்துறை. அந்த அருங்காட்சியகத்துறைக்கும் தமிழ் வளர்ச்சி துறையும் இணைந்து ஒன்றாக தன் தலைமையில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பெருமகனார் இன்றைக்கு எங்களுடைய தமிழ் வளர்ச்சி அருங்காட்சியகங்கள் மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா மாண்புமிகு திரு பாண்டியராஜன் ஆவார்கள். ஆகவே அந்த நிலையிலே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பெரும் பங்கினை அருங்காட்சியகத்துறையின் ஒரு பங்காக அந்த நமது பொதிகையில் இருக்கக்கூடிய நெல்லையினுடைய அருங்காட்சியகம் சிறப்பாக செய்து வருகின்றது. நானும் பல நிகழ்வுகளிலே பார்த்திருக்கின்றேன். அவர்கள் மிக சிறப்பாக இந்த தமிழ் நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்கிறார்கள். அவர்களுடைய தமிழ் உணர்விற்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பேரா அவர்களுடைய அந்த உலக தமிழ்ச்சங்கத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொதிகை தமிழ்ச்சங்கத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும், அதற்கு உலக தமிழ்ச்சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்பதையும் அவருக்கு தெரிவித்து, இந்த நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்து, இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த பேரா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய உரையில் நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நெல்லையில் நடைபெற்ற பாரதியின் படைப்புகளில் பன்முக பார்வை என்கின்ற தலைப்பில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்கம் நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் வைத்துதான் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் தான் ஐயா அவர்களும் வருகை தந்து இயக்குனர் தமிழ் வளர்ச்சித்துறைய இயக்குனர் அவர்கள் ஆய்வு கோவையை வெளியிட நீங்கள் முதல் பிரதியை பெற்று நீங்கள் சிறப்பு செய்தீர்கள். இந்த ஆண்டும் அதே ஜூன் மாதம் நெல்லையிலே புதுமை படைப்புகளிலிருந்து நவீன இலக்கியத்தில் பாரதியினுடைய தாக்கம் என்கின்ற தலைப்பினை ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்திருந்து அறிவித்திருந்தோம். ஆனால் இதே ஜூன் மாதம் இந்த தீ நுண்பின் காரணமாக அந்த நிகழ்ச்சி ஒத்தி வைத்திருக்கிறோம். அது நடந்திருக்கும் என்று சொன்னால், நீங்க சொன்னது போல இந்த ஆண்டும் நீங்களும் நம்முடைய ஐயா விஜயராகவன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பீர்கள். இன்னும் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஐயாவுக்கு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நெல்லையில் அமைந்திருக்கின்ற ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியிலே பாரதியின் ஆளுமையில் பெண்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு பன்னாட்டு இரண்டு நாள் கருத்தரங்கத்தை பொதிக தமிழ்ச்சங்கமும் கொடைக்கானல் அன்னை தேச பல்கலைக்கழகமும் கல்லூரி நிர்வாகமும் இணைந்து நடத்தியது. அங்கே பொதிக தமிழ்ச்சங்கத்தினுடைய முன்னெடுப்பால் மகாகவி பாரதியினுடைய ஒரு மார்புளவு சிலையை அந்த சிலையில் அவங்க அந்த கல்லூரியில் அங்கே அமைச்சிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கும் ஐயா அவர்கள் வருகை தருவதாக இருந்தது. அந்த நாங்கள் பெயரை போட்டிருந்தோம். ஆனால் அன்றைய தினம் எதிர்பாராத விதமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சென்னையில் நடத்திய நிகழ்ச்சிகளுக்கு அந்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக நீங்கள் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர இயலாமல் போனது. ஆகவே உங்களுடைய பொதிக தமிழ்ச்சங்கத்தோடு உங்களுடைய பயணம் உங்களுடைய இணைப்பு இணைந்தேதான் வந்திருக்கிறது. இன்னும் வருகின்ற காலங்களில் வர இருக்கிறது. நமக்கு இன்னும் சமூக சூழல் சரியாகும் என்று சொன்னால், சரியாகிவிட்டது என்று சொன்னால், வருகின்ற டிசம்பர் மாதம் நெல்லையிலேயே மகாகவி பாரதியினுடைய பிறந்தநாள் விழாவை பொதிக தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆண்டு விழா ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் நடைபெறும். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற முடியாத சூழ்நிலையில் அதை சமூக சூழல் நிலைமை சரியாகும் என்று சொன்னால் டிசம்பர் மாதத்தில் மகாகவி பாரதியுடைய விழாவாக நடத்துவதற்கு என்று முடிவு செய்திருக்கிறோம். இயக்குனர் அவர்கள் விஜயநகரன் அவர்கள் அழைக்கிறோம். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாக நெல்லைக்கு நீங்கள் வருகிறீர்கள். மீண்டும் நாம் நெல்லை மண்ணில் சந்திக்கிறோம். அப்பொழுது இந்த இணையத்தின் வழியாக இணைந்திருக்கின்ற எல்லா தமிழ் கவிஞர்களையும் தமிழ் ஆளுமைகளையும் அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களை வரவழைக்க முடிகின்ற கூட்டமும் நோக்கமும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆக உலகத்தமிழில் இருக்கின்ற எல்லா ஆய்வாளர்களையும் நெல்லையில் கொண்டு சங்கமிக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய ஆசையை இந்த நேரத்தில் வெளியிட்டு இயக்குனர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உரையினை எங்கள் தந்தீர்கள்.
மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு. நீங்கள் என்னை பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்கிறீர்கள். எல்லாமே நம்முடைய இரட்டையர்கள் என்று சொல்லக்கூடிய ஐயா விஜயராகவன் அவர்களும் ஐயா அன்புச்செழியன் அவர்களும் நீங்கள் தந்திருக்கின்ற அந்த உற்சாகம் ஒரு முக்கியமான காரணம் என்கின்ற பதிவினை இந்த நேரத்தில் அன்போடு பதிவு செய்து இயக்குநருடைய தலைமை உரைக்கு மிக்க நன்றி சொல்லி உங்களுடைய தலைமையுரையினால் இந்த விடுதலை நாள் கவியரங்கம் சிறப்பாகவும் வெற்றியாகும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி அடுத்த கட்டத்திற்கு நான் கொண்டு செல்ல இருக்கிறேன். நன்றி. கவிஞர் புதியுகன் அவர்கள் கையில் இப்பொழுது மேடையை நான் ஒப்படைக்கிறேன். புதியுகன் அவர்களே நீங்கள் வாருங்கள். கவியரங்கம் ஒரு நிமிடம். கவிதை என்று ஒரு கவிதை எப்படி இருக்கும் என்று எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், பூத்திருக்கும் ரோஜாவை எழுதுவதெல்லாம் கவிதை, பூத்திருக்கும் ரோஜாவை எழுதுவதெல்லாம் கவிதை, எழுதியிருக்கும் கவிதையில் பூத்திருக்கணும் ஒரு ரோஜா என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கவிதைகளை நீங்கள் தர வேண்டும் இந்த கவியரங்கில். கவிதை என்பது சிந்தனையில் எழுதுவதெல்லாம் கவிதை, சிந்தனையில் எழுவது கவிதை, ஆனால் சிந்தித்து எழுதுவதல்ல கவிதை. சிந்தித்து எழுதிவிட்டால் அது கட்டுரையாகிவிடும். இயற்கையை பாடுவதல்ல, இயற்கையாக பாடுவதே கவிதை. சிந்திப்பதற்கு மட்டுமல்ல சிரிப்பதற்கும் கவிதை. ஒரு கவிஞன் எழுதினா அழுக்கானவர்கள் தான் அரசியல்வாதிகள், அழுக்கானவர்கள் தான் அரசியல்வாதிகள், அவர்கள் வருகையால் தான் சுத்தமாகிறது எங்கள் தெருக்கள் என்று எழுதியது. இதில் ஒரு சிந்தனை இருக்கிறது, சிரிப்பு இருக்கிறது. கவிதை இத்தகைய உணர்வுகளை எல்லாம் தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. கவிதை என்பது இலக்கியத்தினுடைய தொன்மையான வடிவம். ஆகவே அப்படிப்பட்ட கவிதைகளை புதியவர் தலைமையில் இந்த கவிஞர்கள் தர வேண்டும். அருவியின் வீழ்ச்சியில் கவிதை எழுச்சி இருக்க வேண்டும். தவழ்ந்து வரும் நதியில் எழுந்து வரும் கவிதையாக உங்கள் கவிதை இருக்க வேண்டும். பூக்கள் மௌனிக்கையில் பாக்கள் பேசுவது போல உங்கள் கவிதைகள் இருக்க வேண்டும். குழந்தையின் மாசற்ற சிரிப்பில் விரியும் கவிதை தொகுப்பாக உங்களுடைய கவிதைகள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கவிதையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கவிஞர் புதியுகன் அவர்களே வருக. இந்த 6 கவிஞர்களை உங்கள் வசம் ஒப்படைத்துவிட்டு நான் விலகி நிற்கிறேன். நீங்கள் இந்த கவியரங்கத்தை தொடர்ந்து விடுதலை நாள் சிறப்பான கவியரங்கமாக மாற்றித்தர உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் புதியுகன் அவர்களே. ஐயா புதியுகன் ஐயா உங்க மைக் மியூட்ல இருக்கு. இப்ப கேக்குதா? வணக்கம். நல்ல தலைமையுரை தந்திருக்கிற அன்புச்செழியன் முனைவர் அன்புச்செழியன் அவர்களுக்கு நம்மை எல்லாம் சரம் தொடுத்திருக்கிற இனிய வரவேற்புரையும் தந்து நம்மை சரம் தொடுத்திருக்கிற கவிஞர் பேரா அவர்கள், உலக தமிழ்ச்சங்கம், பொதிகை தமிழ்ச்சங்கம், கவிபாட இருக்கிற கவிஞர் பெருமக்கள், கவிதை விரும்பிகள், நன்றியுரை தர இருக்கிற திருமதி ஜான்சிராணி அவர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய 74 விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக கவியரங்கங்கள் நேரில் நடைபெறும், ஆனால் இந்த கவியரங்கம் இணையத்தில் நடைபெறுவது பொருத்தமானதுதான். காரணம், கவிஞரின் இதயமும் கேட்பவரின் இதயமும் இணைகிற அந்த இணைவில், அந்த இணையத்தில் தான் கவியரங்கங்கள் வெற்றி அடைகின்றன. ஆகையினால் இணையத்திலே நடைபெறுவது மிக பொருத்தமானதாகவே அமைகிறது. நிறைய துணை தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தலைவர் சொன்னதை போல கவிஞர் பெருமக்கள் அந்த 6 துணை தலைப்புகளிலே 5 நிமிட கால அளவுக்குள் பேச இருக்கிறார்கள், கவிதை படிக்க இருக்கிறார்கள். சுதந்திரம் தந்தது அல்லது விடுதலை தந்தது என்ற பொது தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் எனது தொடக்க கவிதைக்காக. அந்த தலைப்பிலேயே ஒரு கேள்விக்குறி கொக்கி போட்டு நிற்கிறது. விடுதலை தந்தது எது என்ற அந்த கேள்விக்குறிக்குள்ளே எனக்கு கிடைத்த விடையே கவிதையின் தலைப்பாக மாற்றிக்கொண்டேன். அந்த விடை அடுத்த வாய்ப்பு. காரணம், விடுதலையை நான் பின்னோக்கி பார்க்கவில்லை, விடுதலை நாளை முன்னோக்கி பார்க்கிறேன். ஆக விடுதலை என்பது அடுத்த வாய்ப்பு. இது என்சீர் ஆசிரிய விருத்தத்தில் அமைந்த கவிதை. இப்போது கவிதைக்குள் செல்கிறோம். ஒரு புறமாய் முகம் இருக்க, ஒரு புறமாய் முகம் இருக்க, ஓடும் காற்றில் ஓரமாக நரையாட ஒருத்தி நின்றாள். ஒரு புறமாய் முகம் இருக்க, ஓடும் காற்றில் ஓரமாக நரையாட ஒருத்தி நின்றாள்.
இருபுறமாய் போகாத இயல்பில் நிற்கும் இடை வயது தான் இருக்கும் இதமாய் பார்த்தாள். ஒரு அறமாய் புது வரமாய் ஓங்கல் பெற்றேன், ஓர்மையாய் அவள் சொல்ல யார் நீ என்றேன். ஒரு திறமாய் கண்டறிக ஓதி சிரித்தாள், ஒருவேளை நுண்கிருமி உலகில் நீயா. கருணா வைரஸ், ஒருவேளை நுண்கிருமி உலகில் நீயா. வாய்விட்டு சிரித்து பின் விடையை தந்தாள், வெற்றிக்காய் போர் நடத்தி வதைத்தேனில்லை, நோய்விட்டு யாரையும் நைத்தேனில்லை, நானாக ஆயுதத்தை நட்டேனில்லை, காய்விட்டு கனி தேடும் குணத்தள் நானே, காந்தி மகான் பாரதியார் கொள்கை நானே, தாய் தட்டி செத்தவரார் சொல்வாய் கண்ணே, தவமான அகிம்சையில் துளித்தேன் நானே, தவமான அகிம்சையில் துளித்தேன் நானே. அதாவது இந்திய தாய். அதனாலதான் ஒருபுறமாய் முகம் இருக்க என்பது நமது இந்திய வரைபடத்தை பார்த்தால் ஒருபுறமாக ஓடும் காற்றில் ஒரு நடுவயது மங்கை நடந்து செல்வதை போல இருக்கும். அதுதான் அந்த கவிதை அப்படி ஆரம்பிக்கிறது. வணக்கங்கள் இந்திய தாய் வருக என்றேன், வணக்கங்கள் இந்திய தாய் வருக என்றேன், வையத்தில் வைரம் நீ வளர்க என்றேன், சுணக்கங்கள் சுருங்கிடத்தான் சொல்வாய் சேதி என்று கேட்க, சுணக்கங்கள் சுருங்கிடத்தான் சொல்வாய் சேதி, சிங்கப்பெண் பதிலாக சொன்னாள் இதையே, சிங்கப்பெண் பதிலாக சொன்னாள் இதையே, பிணக்கங்கள் இங்கெதற்கு பாடல் செய்வீர், பெற்றிட்ட விடுதலையை பேசல் செய்வீர், இணக்கங்கள் மாநிலத்தில் இன்றே கூட இரவாத நதிகளையே இணைத்தல் செய்வீர், இரவாத நதிகளையே இணைத்தல் செய்வீர். சுரங்கத்தில் புதைந்திருக்கும் செல்வம் போல, சுரங்கத்தில் புதைந்திருக்கும் செல்வம் போல சுரந்திடுமே மனதினிலே தேசப்பற்று, இறங்கத்தான் இதயமென இருந்த மாண்பை இந்திய தாய் நின்று காட்டி இனிதே வாழ்த்த, தரங்கத்தின் அலையாக திரண்டு வந்தீர், தரங்கத்தின் அலையாக திரண்டு வந்தீர், தவமான சுதந்திர நாள் தருவதென்ன, தவமான சுதந்திர நாள் தருவதென்ன, அரங்கத்தில் அகிலத்தில் அருமை செய்ய அரிய நாளும் அளிப்பதுவோ அடுத்த வாய்ப்பு, அரங்கத்தில் அகிலத்தில் அருமை செய்ய அரிய நாளும் அளிப்பதுவோ அடுத்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை எனது எப்படி என்பதை எனது நிறைவு கவிதையிலே சொல்கிறேன். இப்போது நம்ம கவியரங்கத்தின் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறோம். ஆறு கவிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள் இங்கே. முதல் கவிதையாக கவிஞராக கவிஞர் இந்துஜா இலங்கையிலிருந்து வந்திருக்கிறார். அவரை கவிப்பாட அழைக்கிறேன். இவர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் மாணவி, பல்கலைக்கழகத்தில் தான் மாணவி, ஆனால் சிறுகதைகளின் ஆசிரியர். மலையக தொழிலாளர்கள் என்ற கவிதையை பாடுகிறவர். சுதந்திரம் தந்தது பேச்சுரிமை என்ற தலைப்பில் இப்போது கவிதை தர அழைக்கிறேன். 5 நிமிட கால அளவில் கவிஞர் இந்துஜா அவர்களை வருக. விடுதலை தந்தது எங்க பொதுதை பிங்கி, எனக்கு வரப்பட்டது சுரிமை, உன் எண்ணங்களோடு எனக்கு உன் பாடில்லை, ஆனால் அதனை வெளிப்படுத்தும் உரிமையுண்டு என என் கடைசி மூச்சு உள்ளவரை போராடுவேன் என்ற புகழ்பெற்ற வசனத்துடன் பொதிகை தமிழ் சங்க தலைவரும் செம்மல் விருதாளருமான கவிஞர் பேரா அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித எண்ணங்களை வெளிப்படுத்தும் சுதந்திரம் பேச்சுரிமை, மனித எண்ணங்களை வெளிப்படுத்தும் சுதந்திரம் பேச்சுரிமை. பறவைகளுக்கு இருக்கும் சுதந்திரம் நமக்கு இருக்கிறதா? காற்றுக்கு இருக்கும் சுதந்திரம் நமக்கு இருக்கிறதா? கூண்டு கிளியும் சிறகில்லாத மனிதனும் ஒன்றுதான், கூண்டு கிளியும் சிறகில்லாத மனிதனும் ஒன்றுதான். ஆனால் பேச்சுரிமை மூலம் விடுதலை பெற்றோம், ஆனால் பேச்சுரிமை மூலம் விடுதலை பெற்றோம். நாம் அனைவரும் இன்று COVID-19 என்ற கொடியவனால் வீட்டில் சிறைப்பட்டு கிடக்கிறோம், ஆனால் இணையவழி கவியரங்கின் மூலம் விடுதலை பெற்றோம். காரணம், நம்மை நாமே ஆளும் பேச்சுரிமை என்ற இசைக்கருவியால், நம்மை நம்மே ஆளும் பேச்சுரிமை என்ற இசைக்கருவியால். மாய வித்தைகளை காட்டி விடுதலை பெறவில்லை, மாய வித்தைகளை காட்டி விடுதலை பெறவில்லை. கொட்டும் ரத்தாலும் கொட்டும் முகத்தாலும் என்றவர்களது உயிர் தியாகத்தாலும் பல தியாகிகளின் நா வலுவாலும் பெற்றதே இந்த விடுதலை. கொட்டு முதிரத்தாலும்
எங்கற்றவர்களது உயிர் தியாகத்தாலும் பல தியாகிகளின் வலுவாலும் பெற்றதே இந்த விருதலை. வேகத்தாலும் கோபத்தாலும் பெறவில்லை விருதலை, வீரத்தாலும் விவேகத்தாலும் பேச்சாற்றலாலும் பெற்றதே இந்த விருதலை. அகிம்சை ஏந்திய காந்திஜி நேதாஜி வழியில் நாங்களும் செல்வோம். அகிம்சை ஏந்திய காந்திஜி நேதாஜி வழியில் நாங்களும் செல்வோம். ஒரு நாள் முற்றும் முழுதாக பெண்ணடிமை கைத்தனம் அத்தனை முறித்து ஆ வலிமையால் இவ்வுலகத்தை ஆளுவோம். ஒரு நாள் முற்றும் முழுதாக பெண்ணடிமை கோழைத்தனம் அத்தனையும் முறியடித்து நா வலிமையால் இவ்வுலகை ஆள்வோம். ஐயம் கொண்டு வாழ்ந்த பெண்களும் இருந்து 50 வரை வன்புணர்ச்சியை எதிர்த்து போக பேச்சு என்ற மாபெரும் சக்தியால் எத்தனையோ பெண்கள் இன்று விடுதலை பெற்று வாழ்கின்றார்கள். சட்டத்தில் எத்தனையோ ஓட்டைகள், பெண்களுக்கு எதிரான வலைகள், காமத்தின் உச்சக்கட்டத்தை உடைத்தெரிக்க பேச்சுரிமையை துணையாக கொண்டு விடுதலை பெற்றனர். மதுவாலும் மாதுவாலும் தன் குடும்பத்தையே மறந்து குதூகலோடும் ஆடவர்களை பார்த்து கைப்பிடித்தவனை மறந்தாய், நான் கவனத்தில் கொள்ளவில்லை. உன்விரல் பிடித்து நடைபலக இச்சை கொள்ளும் நாம் பெற்றெடுத்த குழந்தையை மறந்தாய் என பெண் பொங்கி எழவும் அவளது வாழ்க்கையில் விடுதலை பெற வேறாக நின்றது பேச்சுரிமை. அன்று அன்னர்கள் இன்று அரசியல்வாதிகளால் நசுக்கடுகிறோமே, அதை நினைத்து விடுதலை பெற பலரால் பேச்சுரிமை என்ற அடி நாட்டுக்குள் தொனிக்கிறது. பட்டம் பெற்று வேலையின்றி திங்காடும் எத்தனையோ இளைஞர்களுக்கு இயல்பாக ஒட்டிக்கொண்டது பேச்சுரிமை. பட்டம் பெற்று வேலையின்றி திங்காடும் எத்தனையோ இளைஞர்களுக்கு இயல்பாக ஒட்டிக்கொண்டது பேச்சுரிமை. எல்லாவற்றுக்கும் காலம் மருந்துதான், ஆன போதும் மாணிகர்கள் உலகை வெல்ல பேச்சுரிமை அவசியமாகிவிட்டது. வலிகளை மட்டும் காணும் மனிதர்களுக்கு வலிகளை தேர்ந்தெடுக்க இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வலியே பேச்சுரிமை ஆகும். நன்றி அனைவருக்கும். நன்றி கவிஞர் ரிதுஜா அவர்கள், பேச்சுரிமையை பற்றி நல்ல கவிதையை தந்தீர்கள். இணைய வழியாக விடுதலை பெறுதல், பெண்ணடிமை, கோபத்தால் விடுதலை பெற்றாகவில்லை என்ற அருமையான பல கருத்துக்களை உங்கள் கவிதையிலே தந்தீர்கள், மிக்க நன்றி. அடுத்த கவிஞராக நாம் அழைக்க இருப்பது கவிஞர் மு ச சதீஷ்குமார் அவர்கள். இவர் வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் இவருக்கு பணி. இவரது பதிவுகள் படைப்புகளாக கணையாழி, காமதேனு, கல்கி என்ற பத்திரிகைகளில் பிறப்பாகி இருக்கின்றன. பீர் கதைகள் என்ற சிறுகதை தொகுப்பையும் தந்தவர். விருதுகள் பல வென்றவர். தமிழ் மன்றத்தின் தலைவர். எழுத்துரிமை என்ற தலைப்பில் கவிதை வாசிக்க அன்புடன் அவரை அழைக்கிறேன். கவிஞர் மு ச சதீஷ்குமார் அவர்கள், வணக்கம். கேக்குதுங்களா? ஆ, கேக்குது. நாநில மக்களின் நாமொழி, திராவிட நாட்டின் தாய்மொழி, தேனால் செய்த செந்தமிழ்தான் திக்கெட்டும் தொழ நிற்கட்டும், தாய் தமிழுக்கு வணக்கங்கள். உலகத் தமிழ் சங்கத்தின் மாட்சி, அன்பு கலந்த செழியனின் ஆட்சி, தமிழ் வளர்க்கும் தென்னவனுக்கு முதல் வணக்கம். பொதிகை தென்றல், தமிழ் செம்மல், கவிஞர் பேரா, இதுவேதான் பேரா? வணங்குகிறேன் தமிழன்னையின் பேரா. நம்மை ஆண்டவனை ஆண்டு கொண்டிருக்கும் வரலாற்றின் புது யுகம், மழையின் மனதிலே ஈரமாய் உட்புகுந்த கவியரங்க தலைமைக்கு நல் வணக்கம். விடுதலை எனும் கரத்தில் எழுத்துரிமை உள்ளங்கையிலிருந்து நீளும் ஐ விரல்களாம் பொறுப்புறானது பேச்சுரிமை, வாழ்வுரிமை, கடமையுணர்வு, மனித நேயம் என அமர்ந்திருக்கும் தோழமைகளுக்கு வணக்கங்கள். ஊரடங்கு காலத்தில் உணர்வடங்கி போகலாமா? விடுதலையால் பெற்றவற்றை கற்றவற்றை தலையறுத்த நாளிலேனும் நினைவடுக்கில் தூசு தட்ட வேண்டாமா? அகத்தியன் அமர்ந்து தமிழாய்ந்த பொதுகையின் நற்றமிழ் சங்கமும், உணர்த்தமும் முத்தாய்ந்த மாறமும், அதே உலகத் தமிழ் சங்கமும் இணையவழி இணைக்கின்றன. தந்த அறுபெரும் பேறுகளை கவியரங்க தலைப்புகளாய் ஈந்து கவிவாட வைக்கின்றன.
சுதந்திரம் தந்தது இந்தியாவின் மேக்ன கார்ட்டா, அதை நான் மையிட்டு எழுதி காட்டட்டா? ஒரு தோளில் நெல் மூட்டை, மறுதோளில் வரி ரசீது மூட்டை, சுமக்கவையலா கழுத என துண்டு நிலத்தில் உயிரை விட்டு கொண்டிருந்தான் உழுபவன். ஆடம்பர அங்கணங்களில் திரைச்சீலைகளுக்கு ஏழை நெசவாளிகளின் கவ்வினங்கள் பறிக்கப்பட்டன. வன விலங்குகள் தீர்ந்தன, துப்பாக்கிகள் ஏங்கின. நான்கு கால் மறைந்தால் என்ன, இரண்டு கால் உள்ளனவே. துவக்குகளின் துள்ளலுக்கு கோரப்பட்டது சிலதுளி குருதி தியாகம். யாகிகள் தயாராகினர், இரத்தத்துளிகள் சிதறின, பேனாவும் புகுந்தன. அக்கா அக்கா என்றழைத்தால் அக்கா கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே. பேச்சில் உதித்த மொழி காற்றில் கரையும், ஏட்டில் விதைத்த மொழி உள்ளத்தில் உரமேற்றும். தேன்தொட்டு தீட்டிய எழுத்து திகட்டி போகுமென்று தீத்தொட்டு எட்டய உரம் வடித்த விடுதலை மெட்டு பட்டு தெரித்தது பாருங்கும். விட்டு கொடுக்காத எழுத்து சுட்டு போட்டதில் பரங்கி தலைகள் பட்டு போயின, நம்மை விட்டு போயின. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்சென்றது உமர்கயாமின் குருதெழுத்தில். துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும், நச்சை வாயிலே உணர்ந்து நண்பர் ஊட்டு போதிலும், அச்சமில்லை என துளி ஒழுத்து ஓங்கி ஒழித்தது பாரதியில். எழுத்தும் எழுத்து சார்ந்தவையும் புத்தேல் உலகை பரிசளித்தது 47 நள்ளிரவு. அங்கும் இங்கும் என அலைந்து கொண்டிருந்த எழுத்து சமூகம் எல்லைகளை விஸ்தரித்தது. அதனை செப்பனிட்டது சமூக ஊடகங்கள். திறக்கும் போதெல்லாம் ஏதாவது எழுதலாமே, மாத்தந்த முகநூல் உத்வேகத்தில் எல்லோரும் இந்நாட்டின் எழுத்தாளராகிவிட அருகி போன வாசக இனத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்கள். கணிக்கவியலா கடவுள் துகளையும் குலைத்து 7-14 உலகங்களை புகுத்தி குறுகத்தரிக்கும் மீன்சுகளின் பொருள் பொதிந்த சொல் வீச்சில் சொக்கித்தான் போவான் சின்னா போதனும். மக்களாட்சி மண்டபத்தின் 4 தூண்கள் எழுப்பப்பட்டன. சுதந்திரம் தந்த எழுத்துரிமை அடிக்கற்கள் மீது. கெடுப்பாரிலானும் கெட்டு போகும் இடுப்பாரில்லா ஏமரா மன்னர்களை கடிந்துரைத்து நல்லாட்சி தேர் செலுத்த கடிவாளமாய் பத்திரிகைகளின் வல்லெழுத்துரிமை. அறம் எனும் அக விழுமியத்திற்கு நீரூற்றி வாழ்வை நேர்படுத்துவது இதழ்களின் மெல்லெழுத்துரிமை. மனசாட்சி துலாக்கோளின் குறிமுல்லை நடுநிலையோடு நேர் நிறுத்துகிறது எரள வழல. குட்டிச்சுவராய் நாடு நலம் கெட்டு போகையில் உயிர்மை காக்க சுட்டி காட்டி தட்டி கேட்க ஆயுதம் உறைந்தது பேனாமுனையில் அப்போது. தன்னை கூறியற்றி தட்டச்சும் விரல்களில் உறைகிறது இப்போது. யாரும் கொடுக்க யாசகத்தின் சில்லறைகள் அல்ல உரிமைகள், காற்றில் நீக்கமர நிறைந்திருக்கும் உயிர் ஊற்று. சுதந்திரம் தந்த பேச்சுரிமை வெட்டி அக்கப்போராகி நேரம் பிரி. சுதந்திரம் தந்த பொறுப்புணர்வு பொறுப்பு துறப்பில் காணாமல் போன தன்னை தேடுகிறது. சுதந்திரம் தந்த கடமை உணர்வு கண்ணியத்தை கட்டுப்பாட்டை கை கழுவி கொண்டிருக்கிறது. சுதந்திரம் தந்த மனித நேயம் முகமூடி மனிதர்களின் முகக்கவசம் ஆகி போனது. சுதந்திரம் தந்த வாழ்வுரிமை வாழாவெட்டியாகி நிற்கிறது. சுதந்திரம் தந்த எழுத்துரிமை எஞ்சி இருக்கிறது. வாழ்விடும் பயணத்தில் தலை கவசமாய் எஞ்சி இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர். அருமையாக பேரா பேரா என்ற சிலையடையில் வார்த்தைகளை உருட்டி விளையாடியதில் ஆரம்பித்து உங்கள் கவிதையில் நல்ல ஓசை நயம், குருதி தியாகம், உயிர் ஊற்று, பட்டுப்போனதா, பரங்கியர் விட்டுப்போயினரா என்ற நிறைய முத்திரைகளை பதித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி உங்கள் கவிதைக்கு. பாராட்டுக்கள். அடுத்த கவிஞர் ஆனந்தி அவர்கள், கவிஞர் ஆனந்தி சுப்பையா அவர்கள். அடுத்த தலைமுறைக்கும் தாய் தமிழ் சென்று சேர தமிழ் கற்றுத்தருகிறார் கவிஞர் ஆனந்தி சுப்பையா அவர்கள். வட அமெரிக்காவில் மிச்சிகன் மாகாணத்தில் வாழும் இவர் வட அமெரிக்க தமிழ் ஆர்வலர்கள் குழுவின் ஒருங்கிணைப்பாளர். தமிழ் காதல் மிக கொண்ட கவிதாயினி சுதந்திரம் தந்தது வாழ்வுரிமை என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறார். அவரை கவிபாட அழைக்கிறேன், வாருங்கள்.
நன்றி. நற்றமிழ் சூழ்ந்திருக்கும் இப்பொற்சபைக்கு என் முதல் வணக்கம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரை மற்றும் பொதிகை தமிழ்ச்சங்கம் திருநெல்வேலி இணைந்து நடத்தும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, விடுதலை தந்தது வாழ் உரிமை. சுதந்திரம் பெற்றுவிட்டோம் சுந்தர நாட்டினிலே. சுமைகள் குறைக்கப்படலாம், சுகந்தம் சேர்க்கப்படலாம். மனித உரிமைகள் இங்கே மறுக்கப்படுகிறதா இல்லை மறக்கப்படுகிறதா? சக மனிதனுக்கு வாழ் உரிமை இங்கே கொடுக்கப்படுகிறதா இல்லை ஒடுக்கப்படுகிறதா? சுதந்திரம் எதில் கிடைத்தது? அடிப்படை உரிமை கூட அகங்காரத்தினால், அரசியல் அத்துமீறலால் அங்கங்கே பறிக்கப்படுகிறது. சாதிகளின் பெயர் சொல்லி சாக்கடை மனிதர்கள் செய்யும் ஆணவ கொலைகள் பல. பதவியின் பெயர் கொண்டே பாவிகள் செய்யும் படுகொலைகள் சில. காதலை காரணமாய் சொல்லி காவிய நாயகர்கள் செய்யும் காதல் கொலைகள் சில. சாலையோரம் கடை விரித்திருப்பவனுக்கு அவனது அடிப்படை உரிமைகள் கூட இங்கு அலட்சியமாய் மறுக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் அதிகார ஆட்டத்தில் அன்றாடம் கிடைக்கக்கூடிய உரிமைகள் கூட மறுக்கப்படுகிறது. அரசியல் ஒரு வேள்வி, அங்கே அமர்ந்திருப்பவனுக்கு ஒரு கேள்வி. கையில் பணம் வாங்கி கொண்டு வாக்களிக்கும் கையறு நிலை. எந்த சின்னத்தில் வாக்களிக்கிறோம் என்றே தெரியாத அளவு இழிவு நிலை. கள்ளத்தனம் செய்பவன்தான் கடவுளுக்கு நிகராய் தன்னை காட்டிக் கொள்கிறான். நல்லன செய்வோரெல்லாம் நாட்டில் இருக்குமிடம் கூட தெரியாமல் நலிந்து கிடக்கிறான். எள்ளளவும் எதை பற்றியும் கவலைப்படாதவன் மட்டுமே எஜமானனாய் சிரிக்கிறான். உள்ளதை உள்ளபடி சொல்பவன் ஊருக்கு வேண்டாதவனாகிறான். உழைப்பாளியின் உரிமைகள் ஊதியமின்மையில் மறுக்கப்படுகிறது. கருவில் இருக்கும் குழந்தைக்கு கருத்து வேறுபாட்டினால் வாழ் உரிமை இங்கே மறுக்கப்படுகிறது. காப்பாற்ற முடியா கையாலாகத்தனம் மறைக்கப்பட்டு தவிர்க்கப்பட்டு கருணை கொலை என்ற பெயரில் கணிசமான உயிர் பறிப்பு. சட்டத்தை கையில் எடுத்து சரிக்கப்படும் மனித உயிர்கள் சரித்திரத்தில் இங்கே பல. சுயநல வேட்கையில் சுற்றத்து உயிர்களை சூறையாடும் வேடர்கள் சில. கடவுளே கண்முன் நின்றாலும் கையூட்டு வாங்காமல் இங்கே காரியங்கள் நடப்பதில்லை. எல்லா இனத்தவரும் மனித இனத்தவரே என்ற எண்ணம் கூட இல்லாத மனிதர்கள் மதத்தால் நிறத்தால் மனிதனை பிரித்து மனித வேட்டை ஆடும் சூழல். சுதந்திர பூமி இங்கு சுந்தர வனமாய் ஆவதெப்போ? சூட்சுமம் உணர்ந்து கொண்டு சூழலை தேற்றுவது எப்போ? அடிப்படை உரிமையும் பறிக்கப்பட்ட நிலையில் அதை பற்றி நாம் செய்ய போவது என்ன? இளைய தலைமுறையினர் இயன்ற வரை இதிலிருந்து விடுதலை விடியலை எங்களுக்கு வாங்கித்தார். பெற்ற சுதந்திரத்தை கற்ற மனிதர்கள் யாவரும் கைக்குள்ளே பத்திரமாய் காவல் வைத்த சித்திரமாய் ஒளிமயமாக்கிட ஓயாது வா. சுமைகள் இங்கே குறைக்கப்படலாம், சுகந்தம் கூட சேர்க்கப்படலாம். சுதந்திரம் பெற்ற இந்த நாளில் நம் பாரத தாயை சொர்க்க பூமியாய் மாற்றிடலாம். வருக கைகோர்க்க காலம் நம்மை நோக்க. சோதனைகள் வந்தாலும் வெல்லும் சாதனைகள் செய்தே சாதிக்க கிளம்புவோம், பெரும் சரித்திரம் படைப்போம். வாழ்க பாரதம், வாழ்க தமிழ். இந்த நல்ல வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் என் நன்றி. தமிழ் ஆர்வலர்கள் குழு சார்பாக என்னை இதில் பங்கேற்க அழைத்த கவிஞர் பேரா அவர்களுக்கு என் சிறப்பான நன்றி. வணக்கம். நன்றி கவிஞர் ஆனந்தி அவர்கள். சாக்கடை மனிதர்களின் ஆணவ கொலைகள், கடவுளே வந்தாலும் கையூட்டு என்று அருமையான முத்திரைகளை பதித்திருக்கிறீர்கள். அறச்சீற்றமாக கவிதை தொடங்கி நடந்து சென்றாலும் கூட ஆக்கப்பூர்வமான முடிவை தந்திருப்பது சிறப்பாக இருந்தது. உங்கள் கவிதைக்கும் பங்களிப்புக்கும் மிக்க நன்றி. அடுத்தது கவிஞர் கலைவாணி இளங்கோ அவர்கள். இவர் பரந்த வாசிப்பு கொண்டவர். கவிஞர் கலைவாணி இளங்கோ கல்வியாளர், நிகழ்கால பொழுதுபோக்காக கட்டுரை கவிதை நாடகம் எழுதுகிறவர். ஆனால் எதிர்கால திட்டமாக விவசாயம் செய்வது, ஏழை பிள்ளைகளுக்கு பாடசாலை நடத்துவது என்று பொழுதை ஆக்க இருக்கிறவர். பொருத்தமாகவே இவர் கடமை உணர்வு என்ற தலைப்பில் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வருகிறார். வாருங்கள் கவிஞர் கலைவாணி அவர்கள். நன்றி ஐயா. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் இனிய மாலை வணக்கம். அண்டம் பிறந்த நொடியில் அடுத்து பிறந்த தமிழ் மகிழாம், மூத்தவளுக்கு அன்பின் சிரம் தாழ்ந்த வணக்கம். மரபு கற்று தரும் ஆசானாம், மரபு கற்று தரும் ஆசானாம், தமிழ் அன்னையின் தனியோரு பிள்ளைகளாம், அறிஞர் பெருமக்களுக்கு கனிவான வணக்கம்.
கவி உலக பூஞ்சோலையில் மலரும் கவி மலர்களின் நருந்தேனை அருந்தியே மகிழும் வண்டெனும் அவையோருக்கு பணிவான நல்வணக்கம். கடமை உணர்வு மனதில் உறுதி கொண்டு, மனதில் உறுதி கொண்டு கட்டு கொடி கட்டு, கடின உடைப்பே வியர்வை சொட்டு. கட்டு கொடி கட்டு, கடமை உணர்வே வியர்வை சொட்டு. நாட்டை காப்பது தலையாய கடமை, வீட்டை காப்பது இளையரின் உரிமை. நாட்டை காப்பது தலையாய கடமை, வீட்டை பார்ப்பது இளையரின் உரிமை. சற்று வளைந்து கொடுப்பதில்தான் நம் வாலிப தேச கொடி, சற்று வளைந்து கொடுப்பதில்தான் நம் வாலிப தேச கொடி. சுட்டெரிக்கும் சமூக சிக்கல்களே நாம் கட்டி போட வேண்டும், ஓர் அச்சமற்ற சூழலை நாம் உருவாக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு மறுக்கப்படும் ஊதியத்தை கொஞ்சம் தட்டி கேட்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு மறுக்கப்படும் ஊதியத்தை கொஞ்சம் தட்டி கேட்க வேண்டும். மண்ணில் விளைகின்றவை உழவர்களையும் சேர வேண்டும், மண்ணில் விளைகின்றவை எல்லாம் உழவர்களையும் சேர வேண்டும். சுற்றும் பூமியை நிறுத்து, கை கொஞ்சம் இணைத்து, பகை முடித்து இணைவோமாக. இளையர் என்னடா மூத்தோர் என்னடா நம் மக்கள் தானே, இளையர் என்னடா மூத்தோர் என்னடா நம் மக்கள் தானே. உயர்வு தாழ்வெல்லாம் எதுவும் இல்லை எதிர்காலமே, உயர்வு தாழ்வு எல்லாம் எதுவும் இல்லாத எதிர்காலமே. புத்தாக்கத்தையும் புது ரத்தத்தையும் ஒன்று சேர்த்து விட்டு, புத்தாக்கத்தையும் புது ரத்தத்தையும் ஒன்று சேர்த்து விட்டு ஒரு புதிய இளைய தலைவரை இங்க கொஞ்சம் காட்டு, ஒரு புதிய இளைய தலைவரே இங்க கொஞ்சம் காட்டு. ஒரு போகிய பண்டிகையை எடுத்து பழமூட நம்பிக்கைகளை கொளுத்து, ஒரு போகி பண்டிகையை எடுத்து பழமூட நம்பிக்கையை கொளுத்து. தலையெடுக்கும் வேலையின்மையை அதை அழித்து வெல்வோம், தலையெடுக்கும் வேலையின்மையை அதை அழித்து வெல்வோம். மனதில் உறுதி கொண்டு கட்டுக்கொடி கட்டு, மனதில் உறுதி கொண்டு கட்டுக்கொடி கட்டு. கடமை என்ற உடன் கடின உழைப்பே வியர்வை சொட்டு, கடமை என்றவுடன் கடின உழைப்பே வியர்வை சொட்டு. நாட்டை காப்பது தலையாய கடமை, வீட்டை பார்ப்பது இளையரின் உரிமை. சற்று வளைந்து கொடுப்பதில் தான் நம் தேசிய நம் வாலிப தேசிய கொடி. நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் கலைவாணி அவர்கள். முதல்வரி தொடக்கமே அருமை, அண்டம் பிறந்த அடுத்த நொடி பிறந்த அன்னை என்று தமிழின் புராதன பெருமை சொல்லி தொடங்கிய விதம் நன்று. உழவர்களின் உரிமை, இளைஞர்களின் சமதர்மம் என்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் உங்கள் கவிதைக்குள் புதைத்து வைத்திருந்தீர்கள். உங்கள் பங்களிப்புக்கு மிக்க நன்றி கவிஞர் கலைவாணி அவர்கள். அடுத்ததாக கவிஞர் முத்தமிழ் அவர்கள் கவிதை வாசிக்க இருக்கிறார். கவிஞர் முத்தமிழ் எழுத்தாளர், குறும்பட இயக்குனர், பட்டிமன்ற பேச்சாளர், கதிர் டிவி உரிமையாளர், மொத்தத்தில் பல முகங்கள் கொண்ட திறனாளர். பொறுப்புணர்வு என்ற தலைப்பில் முத்தமிழை தாருங்கள். முத்தமிழ், நீங்கள் இங்கே இணையத்தில் இணைந்திருந்தால் முத்தமிழை தர வாருங்கள். கவிஞர் முத்தமிழ், செத்தடி மேடம், முத்தமிழ் வரலையோ? இருக்கிறாரு சார், இருக்கிறார் சார், வந்துட்டாரு முத்தமிழ் சார். அவரை கவிதையை சொல்ல பாடலைங்கள் சார். உங்க மைக் மியூட்ல இருக்கானு கொஞ்சம் பாத்துக்கோங்க சார். முத்தமிழ் சார், ஒவ்வொரு கவிதையுமே வாங்க வாருங்கள். கவி வணக்கம் முத்தமிழ், வாங்க, உங்க நேரம் தான், வாங்க. வணக்கம், கேக்குறோம் கவிஞர் முத்தமிழ். ஹலோ ஹலோ கவிஞர் முத்தமிழ், நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. கேக்குது, கவிதை கொடுங்க. ஹலோ ஐயா, கேக்குது முத்தமிழ் ஐயா, நீங்க பேசுறது கேக்குது ஐயா, பேசலாம். அவருக்கு நம்ம பேசுறது கேக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, அவருக்கு கேக்கல. கேக்கல. கவிதை வாசமா? ஆ, வாசிங்க. ஆ, கவிதை வயல்
விடுதலை நாளில் கதை எதிரொலி இருக்கு இவருடைய. ஐயா இப்ப வாசிங்க, கிளியரா இருக்கு, நீங்க இப்ப வாசிக்கலாம். கவிஞரே, கவரங்க ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். விடுதலை நாளில் கவிதை விலில் சிந்தை விதையும் சன்மிழ்கிங்கரே, கவிஞரங்க பாடலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச்சத்தின் நடும் நடும் கைவாதியரும் இது இணைவழி கவியங்கம், இணையில் கவிரங்கம் இது இணைவழியம், இதங்கள் இணைய வகுக்கும் இயகம், இதயங்கள் இணைய வகுக்கும் பெரும் மதிலே சங்கை தம் வளர்ந்த மதிலே உலக தமிழ்ங்கதை இயங்கி வரும் இயக்குனர் அரைப்பில் அதும் ஆதரிப்பில் கத்திருந்தால் கையில் கைத்திருக்கும் நோபல் பரிசு, காத்திருந்தால் கையில் கைத்திருக்கும் நோபல் பரிசு, அதருள் இயற்கை தந்து நிறைவாகு என்ற பெரும் பரிசு, இனிய துக்கண்டிற்கு இழவு என்றாலும் தமிழ் இலக்கியத்தின் தன்னிகரா காவியம், தமிழக்கியம் தன்னிகரா காவியம், காந்தி கவியம் கவியர தலைமேற்க காந்தி காயம் தன கவிராய் வழித்தோன்றல் கவியர தலைமேற்க தலையில் புதுகம் அறிந்துகிறது. உங்களுடைய ஒலி சரியா கேட்க மாட்டேங்குது, கவிதை விட்டு விட்டு கேட்கிறது, அது கொஞ்சம் சரி பண்ண முடியுமா? ஏன்னா கவிதை வந்து கொஞ்சம் தடைப்பட்டு தான் வருகிறது, வார்த்தைகள் சரியா கேட்கல. முத்தமிழ் சார், நான் பேசுறது கேக்குதா? முத்தமிழ் சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? அதே போல நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. வேற போன் எடுத்து பாருங்க. அடுத்த கவிஞர் சரியா? கவிஞர் முத்தமிழ், நன்றி நன்றி. அவர் பேசிய கவிதை வந்து ரொம்ப பின்னப்பட்டு போனது, அதனாலதான் நிறுத்த வேண்டி வந்தது, மன்னிக்கணும். அடுத்த கவிஞர் கவிஞர் ஜெயங்கொண்டம் சாமி, மலேசிய கவிஞர் இவர். ஜெயங்கொண்ட சோழபுரம் இவரது ஊர். சோழன் ஜெயங்கொண்ட மலேயாவில் இன்று இவர். அழகு நிலையத்திலே பணி படைத்த அழகு நூல்களோ வருவாயா வசந்தமே, மறைக்கப்பட்ட வரலாறும் மறுக்கப்பட்ட வரலாறும், தியாகி வைரப்பன், அப்புறம் நாவீதனின் கனவுகள் பலிக்குமா, இந்த நூல்களை அவர் படைத்திருக்கிறார். மனிதநேயுணர்வு என்ற தலைப்பில் கவிதை தர அழைக்கிறேன் அவரை. வாருங்கள் கவிஞர் ஜெயங்கொண்டம் சாமி. மிக்க நன்றி. வணக்கம். கவியரங்க தலைமையேற்றிருக்கும் அனைத்து நல்வுலங்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். என இன்று அன்னை தந்தைக்கும் அறிவு சுடரேற்றிய ஆசான் குருமார்களுக்கும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே நம் நாவில் தினம் தவழும் தங்கத்தமிழ் செம்மொழி தமிழை
தங்கத்திற்கிடான தாய்மொழி தமிழே, எங்கும் இனிமைதனை எதிலும் முதன்மைதனை எடுத்து எம்பிடும் மூத்த மொழி நமது தாய்மொழி தமிழே. தமிழன் உயிருக்கு நிகராய் உயிரெடுத்தும், தமிழன் மெய்யாய் நாம் இருக்க மெய்யென்றும் மெய்யெடுத்தும், தமிழன் வீரமதை தரணி அறிந்திடவே ஆயுதம் கொண்ட ஓர் ஆயுத எடுத்து அக்கன நான் உரைத்து அன்னை தமிழ் செம்மொழி தமிழை வணங்குகின்றேன். உலக தமிழ்ச்சங்கம், பொதிகை தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் காவிய கவியரங்க தலைமையுரை முனைவர், மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மாண்புமிகு வணக்கங்களுக்குரிய முனைவர் அன்புச்செழியன் ஐயா அவர்களை வணங்கி, இன்றைய கவியரங்கின் மாத்தலைமை கவிஞராக விற்றிருக்கும் புது ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அனைத்து கவிஞர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் சிறப்பானதொரு வரவேற்பை நல்கிய கவிஞர் பேரா அவர்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கவிதை பாடும் காணக்குயில்கள் அனைவரும், பார்வையாளர்களாய் வந்தோர் அனைவரும், தமிழை நேசிக்கும் இந்நாயோன் கடையோன் மாலை பொழுதின் மனம் கவர்ந்த வணக்கங்கள். நன்றி நவிழ்ந்திட வரவிருக்கும் தமிழ் வளமை காத்திட வரவிருக்கும் வீரவாள் ஏந்தி வந்த ஜான்சியே, வரவிருக்கும் ஜான்சியே, தமிழின் ராணியே, உலக தமிழ்ச்சங்கத்தின் ஜான்சி ராணியே, உங்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். சுதந்திரம் தந்தது, சுதந்திரம் தந்தது எதற்காக, உணர்வாய் மனிதா பொறுப்பாக, உனக்குள் உண்மை நீ அறிந்து பிற நலம் காத்திட முனைவாக, கிடைப்பதை உண்டிடவா பிறந்தாய், பிறந்ததின் பயனை தினம் அறிவாய், இந்து முஸ்லிம் ஒற்றுமையே இந்திய நாட்டின் பலமாகும், இந்தியர் ஒற்றுமை கண்டதினால் வெள்ளையன் கொடுத்தான் சுதந்திரத்தை, பெற்ற சுதந்திரம் பேணிடவே நித்தம் நாமும் சூளுரைப்போம், யுத்தம் இல்லா பாரதம் காண்போம், சக்திகள் நிறைந்த சுதந்திரத்தை புத்தியுடன் நாம் பேணிடுவோம், இந்திய நாட்டின் தியாகிகளை தீபம் ஏற்றி வணங்கிடுவோம், தீபம் ஏற்றி வணங்கிடுவோம். சுதந்திரம் தந்தது, மனிதநேய உணர்வு என்கிற தலைப்பிலே என்னை கவிபாட அழைத்த புதுயன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பேராவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொண்டு எனது மனிதநேய உணர்வு என்ற தலைப்பிலே செல்லவிருக்கின்றேன். மனிதனின் உணர்வுகள் ஒன்றிணைந்து வாங்கிய வரம்தான் சுதந்திரம், சுதந்திர இந்தியா நிலைத்திருக்க மனிதநேய உணர்வுகள் தான் என்றதை செய்திடும் இனியவர்கள் இந்திய நாட்டில் ஏராளம், இயற்கை சீற்றம் உலகினிலே எங்கே தலைவிரி தாடினுமே மனிதநேய உணர்வுகளால் இந்தியன் கண்ணீர் தான் வடிப்பான், இதுதான் தோழா மனிதநேயம், மகத்துவமானதும் தனித்துவமானதும் மனிதநேய உணர்வுகள் தான். சுதந்திரம் தந்ததால் பேச்சுரிமை நிலத்திடும் என்பது பெரும் உண்மை, சுதந்திரம் என்பது சுதந்திரம் தந்ததால் பேச்சுரிமை நிலைத்திடும் என்பது பெருமுண்மை, மைத்துளி உமிழ்ந்திடும் பெரும் சக்தி சுதந்திரம் கிடைத்த காரணியால், மனிதனின் வாழ்வும் வசப்படுமே, வாழ்வின் உரிமை சுகப்படுமே, கடமையை உணர்ந்து வாழ்வமைத்தால் கடமையுணர்வு மெருகேறும், பொறுப்பை உணர்ந்து புவிதனிலே புரளும் புண்ணிய புதல்வர்களே, மனிதநேய உணர்வுனக்குள் நிலைத்தால் நீடு வாழ்வுனக்கு, தேசியத்தில் உள்ளோர் அனைவருமே நம்சக உதிரம் உணர்ந்திடுவோம், ஐந்தறிவாயினும் அத்திடமும் மனிதநேய உணர்வுகளால் மகிழ்ச்சி காண்பது நம் கடமை, ஏழை எளியோர் இயலாதோர்கள் எவரிடமும் உன் புன்னகையால் இனிமை காண்பது உன் கடமை, குடும்ப தியாகி தாய் தந்தை வாழும் கடவுளர் உணர்ந்திடுங்கள், வறுமை வந்த போதினுமே மனிதநேயம் கொண்டிடுங்கள், சுதந்திரம் தந்தது இதனால் தான் என்பதை உணர்ந்து வாழ்ந்திடுங்கள், வாசம் வீசும் சுகம் காண்க மனிதநேயம் பலம் தாங்க, மாற்றம் கண்டிட மகத்துவமாய் மனிதநேயம் நாம் விதைத்தால் தமிழ்தாய் மார்பக பாலருந்தும் தமிழின சொந்த உறவுகளே இருந்திடும் நரம் இருந்திடும் வரை நாம் கொண்டிடுவோம் மனிதநேய உணர்வதனை, இதமாய் நாம் வாழ்வதற்கு இனிமை என்றும் தருணமுக்கு ஆடும் ஆடுகள் அன்பாயிருந்திடும் காகம் கூட ஒன்றாய் சேர்ந்து பறந்திடும், ஆடும் ஆடுகள் அன்பாயிருந்திடும் காகம் கூட ஒன்றாய் சேர்ந்து பறந்திடும், வீட்டை காக்கும் நாய் நன்றி நவிழ்ந்திடும், வீட்டை காக்கும் நாய் நன்றி நவிழ்ந்திடும், சிட்டு குருவியும் சேர்ந்தே உண்டிடும், விளங்கும் பறவையும் நேய உணர்வுடன் இருக்கும் சோழனை நாமும் இருப்போமே, இருக்கும் எதையும் நாம் பகிர்ந்து வாழ்வது இன்றும் என்றுமே நன்மை பயக்குமே, மனிதா உனக்குள் ஓர் மிருகம் இருக்கலாம், மிருகம் அதனை நீ அழிக்க நினைக்கலாம், அழிக்க நினைப்பது மனித நாவல் தான்,
ஆக்கம் கொடுப்பது உனக்குள் இறைவன் தான். உன்னை உணர்ந்து உனக்குள் விதை மனிதனைய உணர்வது வளரும். சுதந்திரம் என்பது இதுதான் தோழா. உணர்வுடன் நாமும் இருந்திட மனிதா. கவியரங்க நிகழ்வில் இன்று கவிதை பாடிய காவிய கவிகளே, உங்கள் கவிகள் செவிகளுக்கு இனிமையாகி உங்களுக்கு வாழ்த்தினை வணக்கங்களையும் வணங்கி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்வுணர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கவிஞர் ஜெயங்கொண்டம் சாமி, நடந்து கொண்டிருந்த கவியரங்கத்தை நடனமாட வைத்து விட்டீர்கள். உங்கள் பாடல்கள் மூலமாக அருமை சிறப்பு. வறுமை வந்த போதும் மனித நேயம் கொண்டிருப்போம், நல்ல வரி. உங்கள் இரண்டு கவிதைகளுமே, பாடலும் சரி கவிதையும் சரி, மிக நன்றாகவும் ஆளுமையாகவும் இருந்தது. நன்றி. கவிஞர் முத்தமிழ் வந்திருக்கிறாரா? வாய்ப்பு. ஆமா, கவிஞர் முத்தமிழ் அவர்கள் கவிதை பாடுறீங்களா? கவிஞர் முத்தமிழ், முத்தமிழ் சார். சரி, அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றி. அனைத்து கவிஞர்களின் கவிதைகளுமே மிக அருமை. பல பரிமாணங்கள், பல கோணங்கள் ஒன்றிணைக்கிற போது முழு இந்தியாவின் வரைபடம் வந்து விட்டதை போல தோன்றியது. இந்த கவியரங்கத்தை எப்படி நிறைவு செய்யலாம் என்று யோசித்த போது ஒரு சிறிய கவிதையோடு நிறைவு செய்யலாம் என்று தோன்றியது. அது இளைஞர்களுக்கான அடுத்த வாய்ப்பு என்று முதலிலேயே சொல்லியிருந்தேன். அந்த அடுத்த வாய்ப்பு இளைஞர்களை நோக்கிய ஒரு விடுதலை வாய்ப்பாகவே அது அமைகிறது. அறிவரசே உலகாழ்க, முதல் நாகரிகத்தின் கடைப்பிள்ளையே, இன்றைய இந்தியனே, நின் தலைகோதி நெட்டி முறித்து கண்ணம் தட்டி பின் சட்டையை பிடித்து உழுக்குகிறது ஒரு கேள்வி. தரணியின் தலைப்பிள்ளையாக தடைதான் என்ன உனக்கு? சொல்வாயா நீ எனக்கு? ட்ரில்லியன் செல்வம் என்பது மனப்பான்மை செல்வம் அன்றோ? ட்ரில்லியன் செல்வம் என்பது மனப்பான்மை செல்வம் அன்றோ? அதை தாண்டிய செல்வம் என்று அவனியில் ஏதும் இல்லை. தகத்தகாய தமிழாய் முழங்கிடு நீ இளமுரசை, அறிவரசு ஆகிடுவாய் அதுவே உன் தலைமுறை இலக்கு. அறிவரசு ஆகிடுவாய் அதுவே உன் தலைமுறை இலக்கு. விடுதலை நாள் ஆகிடுமே அதற்கான துயிலெழுப்பு, விடுதலை நாள் ஆகிடுமே அதற்கான துயிலெழுப்பு. அரிதினும் அரிது எது சொல் தீக்குழுந்தே, அரிதினும் அரிது எது? வைரமல்ல, பிட்காயின் எனும் நுண்காசும் அல்ல, மத்திய ஆசிய எண்ணெயும் அல்ல. அரிதினும் அரிதியது வைரமல்ல, பிட்காயின் எனும் நுண்காசும் அல்ல, மத்திய ஆசிய எண்ணெயும் அல்ல. அரிதானது தனித்துவமான முன்னோடி மரபணு, அரிதானது தனித்துவமான முன்னோடி மரபணு. அதுவே உன் திசை காட்டி பிற நாயக வழிபாட்டால் சிறிதே வளர்ந்து உள்ளே குறுகுவாய், பிற நாயக வழிபாட்டால் சிறிதே வளர்ந்து உள்ளே குறுகுவாய். ஆங்கிலத்தை போற்றுவார் ஆங்கிலேயர், அது அவர் இயற்கை. அதையே நீயும் போற்றிட மொழியற்றவனா வளர் தமிழ் இறக்கை, அதையே நீயும் போற்றிட மொழியற்றவனா வளர் தமிழ் இறக்கை. சிறிய பிறழ்வுகளுக்கு பெரிய போர் எதற்கு? சிறிய பிறழ்வுகளுக்கு பெரிய போர் எதற்கு? தரையில் விழுந்த ஊசிகளுக்காக தலைகள் முட்டிக்கொள்வானே, தரையில் விழுந்த ஊசிகளுக்காக தலைகள் முட்டிக்கொள்வானே. வானம் எங்கும் விண்மீன்கள் அங்கிருக்கு உன் இலக்கு, வானம் எங்கும் விண்மீன்கள் அங்கிருக்கு உன் இலக்கு. ராமருடன் அல்ல உனது யுத்தம், ராமருடன் அல்ல உனது யுத்தம், அவர் உன் பக்கம். இந்தியனே இன்றைய தேவை, நீ உலகை வெல்கிற வெற்றி முரசம். அறிவு தலைவனாய் அறிவு தலைவியாய் அகில உலகத்தை ஆண்டிடுக இனி. நன்றி. இது இந்த கவிதை இதோடு நிறைவடைகிறது. கவிஞர் முத்தமிழ், நீங்கள் கவி வாசிக்கிறீர்களா, கவிதை கொடுக்கிறீர்களா? நன்றி. கவிஞர் பேராவர்கள், கவியரங்கத்தை நிறைவு செய்து விட்டோம், உங்களிடம் அதை திருப்பி தருகிறோம். நன்றி கவிஞர் முதலீகர் அவர்களே. வணக்கம். முத்தமிழ் சார், முத்தமிழ் வாய்ப்பில் வந்திருக்கிறனா? வந்து கேட்டுக்கோங்க. இப்ப என்னோட ஆடியோ வீடியோ தெளிவா கேக்குதா? தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு, சொல்லுங்க. சரி, கவியரங்கத்துல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காட்டாலும் கவிஞர் புதுயுகனின் தலைமையிலே ஒரு கவிஞராக அணிவகுப்பது எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. சரி, என்னுடைய கவிதையை சந்தித்த ஞாபகம் இருக்கு. ஆமா, என்னுடைய கவிதையை அருள் கூர்ந்து ஒரு இரண்டு நிமிடங்கள் செவிமடுக்குமாறு உங்களை அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொண்டு, காலதாமதத்திற்கு காரணம் நான் அல்ல, அது இணையதள இணைப்பு என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, சரி இனி கவிதையை காண்போம்.
விடுதலை நாளில் கவிதை வயலில் சிந்தனை விதைக்கும் செந்தமிழ் கவிஞர்களே, கவியரங்க பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகத்தமிழ்ச் சங்கத்தின் உற்ற தோழமையுடன் பொதிகை தமிழ்ச்சங்கம் பொறுப்பேற்று நடத்தும் இணையில்லா கவியரங்கம் இது. இணைய வழி கவியரங்கம் இதயங்கள் இணைய வழிவகுக்கும் கவியரங்கம். பேரா என்றொரு பெரும் கவி வேந்தன், பேரா என்றொரு பெரும் கவி வேந்தன், இணைய கவிகளை இணைத்த கவியரங்கம் இது. இணையில்லா கவியரங்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே உலக தமிழ்ச்சங்கத்தை இயக்கி வரும் இயக்குனர் அன்பு செழியனார் அரவணைப்பில் அவர்தம் ஆதரிப்பில் அனல் பறக்கும் கவியரங்கம் இது. தமிழ் தனல் பறக்கும் கவியரங்கம் காத்திருந்தால் கையில் கிடைத்திருக்கும் நோபல் பரிசு, காத்திருந்தால் கையில் கிடைத்திருக்கும் நோபல் பரிசு, அதற்குள் இயற்கை தந்தது நிறைவாழ்வு என்ற பெரும் பரிசு. இந்திய துணைக்கண்டத்திற்கு இழப்பு என்றாலும் தமிழ் இலக்கியத்தின் தன்னிகரில்லா காவியம் காந்தி காவியம் தந்த கவிராயர் வழித்தோன்றல், காந்தி காவியம் தந்த கவிராயர் வழித்தோன்றல் கவியரங்க தலைமையேற்க புதுயுகம் தலைமையிலே புது யுகம் காண இதோ எனது கவிதையும் அரங்கேறுகிறது. விடுதலை தந்தது பொறுப்புணர்வு என்று புனைந்து வந்தேன் ஓர் கவிதை. விடுதலை தந்தது பொறுப்புணர்வு என்றே புனைந்து வந்தேன் ஓர் கவிதை. பொறுப்புடன் செவிமடுப்பீர். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று வெந்ததை தின்று விதி வந்தால் செத்து கொண்டிருந்த தேசத்தில் ஒரு நாள் விடுதலை வந்தது. முடியரசின் அடிமைகள் குடியரசின் எஜமானனாக மாறி போனார்கள் ஓர் நாள். முடியரசின் அடிமைகள் குடியரசின் எஜமானனாக மாறி போனார்கள் ஓர் நாள். வாக்கு சீட்டு என்றதொரு வலிமை ஆயுதம் கடைசி இந்தியனின் கரங்களில் கிடைத்த போதுதான் பொறுப்புணர்வின் புனிதம் புரிந்திருக்க வேண்டும். எத்தனை இனங்கள், எத்தனை மொழிகள், எத்தனை மதங்கள், எத்தனை மலைகள், அத்தனையும் ஒரு தேசம் என்ற அடையாளம் கிடைத்த போது, அத்தனையும் ஒரு தேசம் என்ற அடையாளம் கிடைத்த போது புரிந்திருக்க வேண்டும் பொறுப்புணர்வின் புனிதம். அணுகுண்டினால் அழிக்கப்பட்ட அண்டை தேசம், அணுகுண்டினால் அழிக்கப்பட்ட அண்டை தேசம் அடுத்த ஆண்டே உயிர்த்தெழுந்த அதிசயம் நிகழ்ந்த போது இந்த அகண்ட தேசம் புரிந்திருக்க வேண்டும் பொறுப்புணர்வின் புனிதம். இந்த அகண்ட தேசம் புரிந்திருக்க வேண்டும் பொறுப்புணர்வின் புனிதம். காந்தியின் கைராட்டு ஏழையின் கந்தலை என்றோ ஒரு நாள் தைக்கும். காந்தியின் கைராட்டு ஏழையின் கந்தலை என்றோ ஒரு நாள் தைக்கும் என்ற நம்பிக்கையில் இன்னமும் குல்லாவை கலட்டாமல் பென்ஷன் வாங்கும் எங்களூர் தியாகிகளின் திருவடிகளை பணிந்த போது புரிந்திருக்க வேண்டும் பொறுப்புணர்வின் புரிதம். எத்தனை பேருக்கு புரிந்தது இந்த பொறுப்புணர்வு என்ற கேள்வி இன்னமும் விடையில்லாத கேள்விதான். கற்றவர்கள் இந்த நாட்டின் வலிமை, கல்லாதவர்கள் இந்த நாட்டின் எளிமை. கற்றவர்கள் இந்த நாட்டின் வலிமை, கல்லாதவர்கள் இந்த நாட்டின் எளிமை. அறிந்தவர் அறியாதவர் வறியவர் வள்ளல் எல்லாம் கலந்த இந்தியா ஓர் வானவில்தான். அதை வகைப்படுத்தவும் சமன்படுத்தவும் வல்லமை வாய்த்தவனுக்கு வந்திருக்கும் பொறுப்புணர்வு வரவேண்டும் கடைக்கோடி மனிதருக்கும். ஆம், கடைக்கோடி மனிதருக்கும். மனிதம் மலரட்டும், விடுதலை வேள்வி வெளியெங்கும் பரவட்டும். அதுவரை காத்திருப்போம் பொறுப்புணர்வோடு, காத்திருப்போம் பொறுப்புணர்வோடு. நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் முத்தமிழ். இந்தியாவை வானவில்லோடு ஒப்பிட்டு, அதாவது தாமதமாக வந்தாலும் அற்புதமான ஒரு நேர்த்தியான கவிதையை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பாராட்டுக்கள். இந்தியாவை வானவில்லோடு ஒப்பிட்டது பல எல்லாம் இருந்தும் இது ஒரே தேசம்தான் என்றது, வாக்கு சீட்டின் சக்தி பற்றி பேசியது என்று உங்கள் சிறிய கவிதைக்குள்ளே அரிய பெரிய கருத்துக்கள் இருந்தன. உங்களது பங்களிப்புக்கு மிக்க நன்றி.
கவிதைக்கும் நன்றி. கவியரங்கத்தை நிறைவு செய்கிறோம். கண்டு கழித்த கவிதை விரும்பிகள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். கவிஞர் பேரா அவர்கள், இப்போது உங்களிடம் நாங்கள் பொறுப்பை தருகிறோம். மீண்டும் ஆறு கவிஞர்கள் கவிதை தந்தார்கள். தீக்கல்களின் திரிப்பு, மின்னலின் துடிப்பு, இளமையின் துள்ளல், முதுமையின் இள்ளல், பனித்துளியின் விரிப்பு, காதல்களுக்கு இடையேயான கதகதப்பு என எல்லாம் இருந்தது உங்கள் கவிதையில். எல்லாமுமா இருந்தது புதியுகன் கவிதையில். எல்லாம் இருந்தது எல்லோர் கவிதையிலும். எல்லாமுமா இருந்தது புதியுகன் கவிதையில். வாழ்த்துக்கள் தலைமை கவியே, புதுமையுகன் அவர்களை வாழ்த்துக்கள். கலந்து கொண்ட அனைத்து உலக மகா கவிஞர்களை வணங்கி, இணையம் தடுத்தாலும் இதயத்தில் நுழைந்திருக்கின்ற முத்தவளை இறுதியாக கவியரங்கத்தை நிறைவு செய்திருக்கிறார். புதியுகனுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த வாய்ப்பு எங்கள் முத்தமிழுக்கு கிடைத்திருக்கிறது. முத்தமிழுக்கு கிடைத்திருப்பது மூன்று தமிழுக்கும் தாய் தமிழுக்கும் பெருமைதான், மகிழ்ச்சி. அருமையான கவியரங்கத்தை தலைமையேற்றி தந்த, நாங்கள் பார்க்கும் நானறிந்த காந்தி காவியமே வணக்கம். தொடர்ந்து நாம் பயணிப்போம். நாம் விரைவில் சந்திக்க இருக்கின்ற நெல்லை மண்ணில் ராமானுச கவிராயனுக்கு ஒரு விழா எடுக்க இருக்கிறோம். ஐயா பிரணவரான் அவர்கள் ஒதுக்கி தமிழ்ச்சங்கத்தில் இந்த கோரிக்கையை ஏற்கனவே வைத்திருக்கிறார்கள். தீநுண்மை காலமாக இருக்கின்ற காரணத்தினால் செப்டம்பர் மாதம் நடத்துவதாக நாங்கள் பேசிய ஐயா ராமானுச கவிராயனுடைய அந்த விழா கொஞ்சம் தள்ளி போகிறது. தள்ளி போவது சிறப்பாக நடத்துவதற்கான ஒரு ஆயத்தம் எடுப்பதற்கான ஒரு கால அவகாசமாக நாம் இதை பார்க்கிறோம். சந்திப்போம் புதியவன் அவர்களே. நன்றி, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக நன்றியுரை நவில உலக தமிழ்ச்சங்கம் மதுரையினுடைய வளமையர் திருமதி ஜான்சிராணி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்கு உறவு பாலமாக விளங்கிய அருமை சகோதரி ஜான்சிராணி அவர்களை நன்றியுரை தந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நிறைவு செய்து வருமாறு இந்த நிறைவு பகுதியை ஜான்சிராணி கையில் ஒப்படைக்கிறேன். வணக்கம் ஐயா. ஒரு நிமிஷமா அம்மா. வணக்கம். மெல்பர்ன்ல இருந்து சுகுமாரன் பேசுறேம்மா. இந்த அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த கவியரங்கத்தை பத்தி ஒரு வார்த்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த கவியரங்கத்திலே குருதியை கொட்டி உணர்ச்சியை விதைத்து கிடைத்த பேச்சுரிமையை கட்டி கடைசி வரை கட்டி காக்க போராடுவேன் என்ற இந்துஜா மூட்டை மூட்டையாய் விதை எழுத்துக்களை விதைக்க வந்து பேராவின் பேரில் வியந்த சதீஷ்குமார், கொலையுண்ட உரிமையை கொண்டு வா என விடுதலையை பணிக்கும் ஆனந்தி, இளையோரும் மூத்தோரும் வளைந்து கொடுத்து விடுதலைக்கு கடமையாற்ற அழைக்கிறார் கலைவாணி, உயிரும் மெய்யும் தானாகி ஆயுதமேந்தி இசைத்தமிழில் மனிதநேயம் பேசினார் ஜெயங்கொண்டம் சுவாமி, சிந்தனையை விதைத்து பொறுப்புணர்வுடன் விதைத்த முத்தமிழ், வீதியோரம் நின்ற தாயை நெஞ்சில் ஏற்றி அறிவால் உலகாகல புறப்பட்ட புதியுகன், இந்த கவிஞர்களையெல்லாம் பேராதரவு தந்து அழைத்து வந்த பேரா, இந்த எல்லோருக்கும் இந்த கவிஞர்கள் எல்லாம் குடை தந்த கொடைவள்ளல் இயக்குனர் ப. அன்புச்செழியன் ஐயா. இவர் தந்த கொடையில என்ன நடக்கும்னா, இந்த கொடையில கவிதை மழை உள்ளே பெய்யும், கொடைக்குள்ளே மழை பெய்யும். அதே உலகத்தின் ஒரு மூலையில் இருந்து நாங்களும் அந்த கவிதை மழையில் நினைக்கின்றோம். நன்றி ஐயா. வணக்கம். அருமை. மிக ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய வரவு வந்து எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது. பொதிகை தமிழ் சங்கம் தன்னுடைய தனிப்பட்ட நன்றி எறிதலை உங்களுக்கு காணிக்கையாக்கி நன்றி. நன்றி ஐயா. அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு.
உலக தமிழ்ச்சங்கம் மதுரையும் திருநெல்வேலி பொதிகை தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்தும் விடுதலை திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்ந்திருக்கின்ற இணையவழி பன்னாட்டு கவியரகத்திற்கு வருகை தந்திருக்கும் அத்துணை பேருக்கும் எனது வணக்கத்தினையும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இவ்வாய்ப்பினை அளித்த உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் பொதிய தமிழ்ச்சங்கத்தின் தலைவருக்கும் எனது நன்றியோடு நன்றியுரைக்குள் செல்லலாம். வரவேற்புரை என்ற பெயரில் மிகச் சிறப்பாக அனைவரையும் மிகச் சிறப்பான ஒரு கருத்தையும் வழங்கி சேர்த்து வழங்கிய இரண்டு சங்கங்களையும் கவிதைகளில் சங்கமிக்க செய்த பெருமைக்குரியவருமான பொதிய தமிழ்ச்சங்கத்தின் தலைவரும் பொதிய தமிழ் அறக்கட்டளையின் நிறுவனருமான கவிஞர் பே ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் தமிழ் மக்களின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. தொடர்ந்து தலைமை உரையாற்றி சிறப்பித்த எங்களின் இயக்குனர் விடுதலை நமக்கு தந்திருப்பது பேச்சுரிமை, எழுத்துரிமை, வாழ்வுரிமை. இந்த உரிமைகளை பெற்றிருக்கும் நாம் கடமையுணர்வுடனும் பொறுப்புணர்வுடனும் மனித நேயத்தோடும் செயல்பட வேண்டும் என்பதை மிக அழகாக ஒருங்கிணைத்து ஆழ்ந்த கருத்துக்களை தலைமையுறையில் பதிவு செய்தார். சுடுகாட்டில் இருந்தாலும் சுறுசுறுப்பாக தமிழ் பணி ஆற்றக்கூடியவர் எந்நிலையிலும் எத்தலைப்பிலும் உரையாற்றுவார் என்பதற்கு மேலும் ஒரு சான்று இந்நிகழ்வு. ஐயா அவர்களுக்கு எனது சார்பிலும் உலக தமிழர்களின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதிய தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. கவியரங்க தலைமை ஏற்று இளைஞர்களுக்கான அடுத்த வாய்ப்பு உள்ளது என்பதை உரக்க சொல்லி சிறப்பித்தார் லண்டன் புதுயுகன் ஐயா அவர்கள். அழகாக ஒருங்கிணைத்து அருமை தலைமையை தந்து கவியரங்கத்தினை வேறொரு உயரத்திற்கு கொண்டு சென்றார். அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் பொதிகை தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. தொடர்ந்து கவிதையாற்றி சிறப்பித்த கவிஞர் பெருமக்கள் பேச்சுரிமை இலங்கை பரமசிவம் இந்துஜா அவர்கள் இனிய பேச்சால் பேச்சுரிமை என்ற தலைப்பில் கவிதை தந்தார். விடுதலையை நாம் வீரத்தாலும் விவேகத்தாலும் தீர பேச்சாலும் தான் பெற்றோம் என்று உறுதியாக சொல்லி பெண்கள் பேச்சுரிமையாலேயே தங்களுக்கு இழைக்கப்படும் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் களைத்தெறிந்து கொண்டிருப்பதை அழகாக கவிதையாக படைத்தார். அம்மா அவர்களுக்கு நன்றி. உங்களுடைய கவிதை பணி மென்மேலும் வளரட்டும். வாழ்த்துக்களும் கூட. தொடர்ந்து எழுத்துரிமை குறித்து சென்னை தலைமைச் செயலக தமிழ் மன்ற தலைவர் சதீஷ்குமார் அவர்கள் கவிதையை வாசித்தார். உணர்ச்சி மிகுந்த கவிதை. எழுத்துரிமை என்ற தலைப்பில் மிகச் சிறப்பானதொரு கவிதை தந்தார். எழுதுகோளில் ஊற்றியது மையல்ல, அது எங்கள் குருதி கொண்டு எழுதினோமாவது, அதனால் எஞ்சி இருக்கிறது எழுத்துரிமை என்ற நம்பிக்கையை ஊட்டி சென்றமைக்கு சதீஷ்குமார் அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் பொதிய தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் சதீஷ்குமார்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்வுரிமை என்ற தலைப்பில் வட அமெரிக்க ஆனந்த சுப்பையா அவர்கள் கவிதையை படைத்தார். வாடா மலராய் வடிவமாய் வாழ்வுரிமை என்னும் தலைப்பில் கவிதை தந்தார். சோதனைகள் எத்தனை வந்தாலும் சாதனை செய்ய தடையொன்றும் இல்லை என அருமையாக கவிதை பாடி சென்றமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. கடமையுணர்வு என்ற தலைப்பில் சிங்கப்பூர் கலைவாணி இளங்கோ அவர்கள் கவிதையாற்றினார். கனிவாக கடமையுணர்வு என்ற கவிதை தந்தார். உயர்வு தாழ்வு என்பது நமக்குள் இல்லை, அனைவரும் உயர கடின உழைப்பே ஆயுதம் என சிறப்பான கவிதை தந்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. தொடர்ந்து மலேசியாவில் இருந்து மலைக்காமல் மனிதநேய உணர்வு என்ற தலைப்பில் கவிதை தந்தார் மலேசியா ஜெயங்கொண்டம் சாமி அவர்கள். அவர் அமர்ந்திருந்தது போலவே அவருடைய கவிதையும் எங்கள் இதயத்தில் சமணமிட்டு அமர்ந்து கொண்டது என்றே சொல்லலாம். மிகச் சிறப்பான ஒரு பாடலோடு நல்ல குரல் வளத்துடன் ஜெயங்கொண்டம் சாமி கவியரங்கத்தில் இணைந்திருக்கும் அத்தனை உள்ளங்களையும் வெற்றி கொண்ட சாமியாக ஆனார். அவர்களுக்கு எங்களது நன்றியும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து பொறுப்புணர்வு என்ற தலைப்பில் கவிதை வாசித்து சிறப்பித்தார். இணைவதில் சுணக்கம் என்றாலும் கவிதையில் சுணக்கம் காட்டாமல் பொறுப்புணர்வுடன் மிகச்சிறந்த கவிதை தந்தார். முத்தமிழன அவருடைய கவிதை அவருடைய பெயர் மட்டுமல்ல அவருடைய கவிதையும் மனதை குளிரச் செய்தது, பொறுப்பை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்தது. அவருடைய நற்கவிதைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். தொடர்ந்து எங்களின் சார்பில் எங்கள் உறவினர்கள் பலர் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அவருடைய முகங்களை கண்டு நாங்கள் அகமகிழ்ந்தோம். இணைய நிகழ்வில் இணைந்தவுடன் இணக்கமான ஒரு சூழலை
இது நம்ம வீடுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த முகங்கள் தான். பார்த்தவுடன் இந்த முகங்களுக்கு அதற்கு பெரும் பங்கும் உண்டு. அந்த முகங்களுக்கு சொந்தக்காரர்களான மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்கள், திரு ஞானசைமன் அவர்கள், ஆஸ்திரேலியா மெல்பர்னை சேர்ந்த நாகை சுகுமாரன் ஐயா அவர்கள், மதுரை தொல்காப்பிய மன்றத்தை சேர்ந்த இருளப்பன் ஐயா அவர்கள், மதுரை அழகராஜ் அவர்கள், அரிமாசா ஐயர் அவர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் முத்து, பெரியசாமி, திருப்பதி ஆகியோர், மருத்துவர் பொன்மாணிக்கவல்லி, நீலாம்பாள், மேட்டூர் பாலகிருஷ்ணன், தமிழ் வச்சுத்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் என பல முகங்கள், இன்னும் தெரிந்தும் தெரியாமலும் பல முகங்கள் அத்துணை உறவுகளுக்கும் உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் பொதிகை தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரியதொரு வாய்ப்பை எனக்கு நல்கி பெரும் பெரும் ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா சொன்னது போல ஒரு பல்சுவை சார்ந்த ஒரு நிகழ்வாக நாங்கள் போவதற்கு, தமிழ் பணியை ஆற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்த பொதுகை தமிழ்ச்சங்கத்திற்கு உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் அதிக நிகழ்வுகள் நாம் இணைந்து தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று விருப்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அத்தனை பெருமக்களுக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆகட்டும் அம்மா, நீங்கள் சொன்னது போல இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை பல்சுவை நிகழ்ச்சிகளாக நாம் கொடுப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு நெறி ஆளுகையாக இருந்து செயல்பட்ட நெல்லை அரசு அருங்காட்சியகத்தினுடைய மாவட்ட காப்பாட்சி சத்தியவள்ளி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிவ சத்தியவள்ளி அவர்கள் உலக தமிழ் இணைய இதழில் அவருடைய கட்டுரை தமிழர் பண்பாடும் நாகரிகம் என்கின்ற அவருடைய கட்டுரை இந்த வாரம் முதல் தொடர்ந்து வருகிறது. இந்த கடந்த சனி கடந்த புதன்கிழமை வெளியான உலக தமிழ் அந்த இணைய இதழில் சத்தியவழியினுடைய கட்டுரை முதல் பகுதியில் வந்திருக்கிறது. அடுத்தடுத்து வருகின்ற அந்த வாரங்களில் தொடர்ந்து வர இருக்கிறது. அதுபோல இன்றைய நம்முடைய தலைமை கவிஞர் புதியுகன் அவருடைய கட்டுரை அவங்க ஏற்கனவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனையும் நாம் படித்து மகிழலாம். நன்றி.